எடுத்து அவங்க வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 14:26. ஆமேன். கரங்களுத்தி எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. வேதம் சொல்கிறது, சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடக்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை அதான். சபைக்கு இது ஒரு ஆலோசனையான தேவனுடைய வார்த்தை. சபையில் நிறைய பேர் வந்து இப்போ நாங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் ஜபக்குழுவில் இங்கே என்ன செய்தி கொடுக்கிறோமோ அதை மறுபடியும் நாங்கள் ரிப்பீட் பண்ணுறோம். அப்போ நல்லா இருக்குது. ஒரு சிலர் வந்து மறுபடியும் தியானிக்கும் போது நம்ம மறுபடியும் நினைவு வைத்து கொள்ளவும் அதன்படி நடக்கவும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, ஒரு பெரிய ஒரு மாயையில் நிறைய பேர் சிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா பிசாசு கடைசி காலத்தில் அவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் வந்து ஏதேன் தோட்டத்தில் ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்து விட்டு போனார். அந்த வார்த்தையை, ஆண்டவுடைய வார்த்தையை அப்படியே கொஞ்சம் மாற்றி தன்னுடைய சூழ்நிலைக்கேற்ற தனக்கு ஏற்றபடி அந்த பிசாசு கொண்டு போய் கடைசியில் ஜனங்களை விளை வைத்து விட்டான். இந்த நாட்கள்லையும் அப்படிப்பட்ட ஒரு வஞ்சிக்கிற ஒரு ஆவி நடமாடுகிற அப்படினால, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மறுபடியும் தியானிக்கவில்லை என்றால் என்ன செய்வான், கொஞ்சம் மாற்றி அதை ஆதாமை விட்டு அந்த ஏவாள் விலகி இருக்கும்போது தான் பிசாசு வரான். கொஞ்சம் அதை விட்டு விலகி இதே வார்த்தைக்கு வேறொரு அர்த்தத்தை அவன் கொடுத்து உங்களை விளைவித்து விடுவான். நமக்கே தெரியாது, இயேசுவோட வருகையில் கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். ஆண்டவர் கிருபை நிறைந்த தேவன் தான். அதே வேளையில் நமக்கு கொடுத்த கிருபையை நாம் வீணாக்காதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருந்து கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், சகலமும் பக்தி விருத்திக்காக செய்யப்பட வேண்டும். என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதா, அது 4 பேருடைய பக்தி விருத்திக்காக செய்யப்படணும். என் வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கிறதா, அது பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட வேண்டும். நான் வஸ்திரம் தரிக்கிறேன்னா, நான் ட்ரெஸ் போட்டிருப்பது, நான் சாப்பிடுவது, நான் நடப்பது, நான் பேசுவது, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மற்றவருடைய பக்தியை விருத்தியடை செய்வதாக இருக்க வேண்டும். இன்றைக்கி யோசித்து பாருங்கள், நம்முடைய வார்த்தை மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி அடையும்படி இருக்கா? அப்படி அவிசுவாசமாக போய் பேசிடுறோமா? சில சொல்லுவாங்க இல்லை, ஜோமுன வேண்டியதுதான், பைபிள் வாசிக்கலாம் தேவைதான், சர்ச்சுக்கெல்லாம் போகணும், அதுக்காக வந்து இப்படி இருக்க முடியுமான்னு சொல்லி ஆண்டவரை விட உலக காரியத்தை நமக்கு முக்கியப்படுத்துவாங்க. கடைசியில் என்னாங்க தெரியுமா, நம்முடைய விசுவாசம் குறைஞ்சிரும், பக்தி விருத்தி அடையாது, பக்தி என்ன போயிடும், குறைஞ்சி போயிடும், பக்தி குறைஞ்சி போயிடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பக்தி பெருகி கொண்டே இருக்க வேண்டுமா? அதுதான் 2 கொரிந்தியர் 12:19 அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். மேலே போட்டுருவாங்க, நீங்கள் எடுக்க வேண்டாம், வாசிக்க சொன்னதுக்கு மட்டும் நீங்கள் தேடிடுங்க. மற்றபடி நீங்கள் அவசரமாக எடுக்க முடிஞ்சினா எடுங்க, கரெக்டாக நான் 1/2 மணி நேரம் பைபிளே புரட்டிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறவங்க எடுக்க வேண்டாம், மேலே உடனே போட்டுருவாங்க. சரி, அப்படியா? அப்போ 2 கொரிந்தியர் 12:19 சொல்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், சகலத்தையும் நாங்கள் பக்தி விருத்திக்கு ஏதாவது செய்கிறோம். இன்றைக்கு மக்களுக்குடைய என்ன தேவை இருக்குது தெரியுமா, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் என்னுடைய பக்தி விருத்திக்காகவும் இருக்கணும், மற்றவுடைய பக்தி விருத்திக்காக இருக்க வேண்டும். அல்லையில சொல்லுங்கள், நான் சொல்கிறதெல்லாம் ஆண்கள் எல்லாரும் பெண்கள்லாம் சத்தமாக சொல்லுங்கள், நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் எனக்கும் பக்தி விருத்தியை உண்டாக்கணும், பிறருக்கும் பக்தி விருத்தியை உண்டாக்கணும். நமக்கு நாமே பக்தி விருத்தி உண்டாக்க என்ன செய்யணும், அந்நிய பாஷை பேசணும். பைபிள் சொல்லுகிறது, அந்நிய பாஷை பேசுகிறோம், தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார். நம்முடைய ஜபம், நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய ஆராதனை நமக்குள்ள பக்தி விருத்தி உண்டாக்கும். அதே போல் மற்றவளுக்கும் பக்தி விருத்தி உண்டாக்கணுமா? அதே வேத புத்தில் அழகான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருப்பார் பாருங்க, எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள். ஊழியக்காரன் நான் கூட சில நேரத்தில் உங்கள்கிட்ட வந்து என்ன சிஸ்டர், என்ன பிரதர் இப்படின்னு சொன்னால் உடனே சொல்லுங்கள், பிரதர்
அதெல்லாம் அவிசுவாசமான வார்த்தை நமக்கு வேண்டாம், கர்த்தர் செய்வார். உங்கள் வீட்டில் யாராவது பலவீனமாக இருக்காங்களா, அவங்கள உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை சொல்லுங்கள், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்லுங்கள். சபையில் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்லுங்கள். முறுமுறுப்பு வேண்டாம். ஒருத்தரை கெடுத்து ஒருத்தரை பேச வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவர்களை குறித்து குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது அவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குமான்னு யோசித்து பேசுங்க. கொஞ்ச நாளில் அவங்களும் நல்லா வந்துடுவாங்க, நாமும் நல்லா வந்துடுவோம். அடுத்து வா, இப்போ எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்க, எபேசியர் 4 அதிகாரம். இது தாராளமாக எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 4 அதிகாரத்திலிருந்து தான் ஒரு சில வசனங்கள் தான் வெளியே பேசுவோமே தவிர, இந்த 4 அதிகாரத்திலருந்து தான் கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நிச்சயமாக நேற்று புரிந்து கொண்டேன், இது கர்த்தர் சபைக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை. ஆமீன் சொல்லுங்கள். கீழ்ப்பிடிவீங்களா, மறந்துட மாட்டீங்களா? ஏன்னா கர்த்தர் சபையில் பேசுகிறார், அன்றைய வார்த்தை உங்களை மத்தியில் வெளிப்பட. அதனால தான் குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் தம்ப நாங்கள் பெரிய மெமரி பவர் ஜாஸ்தி பிரதர், நான் பிறந்த நாளில் பிறந்த 3வது நாள் நான் என்ன நடந்துட்டு கேளுங்க, பிறந்து எனக்கு சேரம் கொடுத்தது யாருன்னு கேளுங்க, எல்லாம் நான் அப்படியே வச்சுருக்கிறேன் என் மண்டையில் அப்படின்னு பண்ணுறவங்க தான் குறிப்பு எடுக்க வேண்டாம். மற்றவங்களுக்கு எத்தனையோ முறை சொல்ல, சிலர் வந்து அள்ள தட்டுவாங்க. நான் அந்த பயங்கட்டெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, 9:30 சபையில் வந்து ஜெபத்தை தொடங்குவே அப்படிமே. அவன் தான் தரித்திரம், அவனுக்கு தான் ஆசீர்வாத குறைவு. எல்லா பையங்களையுமே சொல்லுவேன், கடைசி நேரத்தில் ஏதோ பரபரப்பாக ஓடி ஓடி பண்ணி பண்ணுறது அது தப்பு. தேவ சமூகத்துக்கு வரும்போது நிறந்த எல்லோரும் அது ஸ்டைலாக வச்சுருக்கிறாங்க, ஒரு ஸ்டைல் அது. அங்கங்கே இழுத்து போட்டுக்கிட்டு கடைசி மணியிட்டு ஓடு ஓடு ஓடு. ஏங்க, வருஷத்தில் ஒரு தடவை அவங்களுக்கு ஆராதனை வைக்கிது, வாரந்தோறும் வைக்கிறோம். அது ஏன் இந்த அருவறுப்பான பழக்கம் உங்களை விட்டு மாற மாட்டேங்குது? ஏன் இந்த கெட்ட பழக்கம் மாறலை? எப்போது யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கணுமா? நெகிமியோடு அலங்கத்தை கட்டுகிறவர்கள் ஒரு கையில் பட்டயத்தையும் ஒரு கையில் வேலை செய்கிற கருவிகளை வைத்து வேலை செய்கிறார்கள். எப்போதும் ஆயத்தமாக இருக்கணுமா? ஆண்டவர் வந்த பிறகு நான் வரவேன், ஆண்டவர்கிட்ட பெருமை பாராட்ட போய் தான் உங்கள் குடும்பத்தில் சில போராட்டம் மாறலை, அதை மேட்டிமையாக இருக்க போய் தான் மாறலை, அதில் பக்தி விருத்தி உண்டாகாது. ஆண்டவர் சமூகத்தில் வந்து, ஆண்டவர் இந்த ஆராதனை எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்ப்பா, இந்த ஆராதனை எனக்கு பிரயோஜனமாக இருக்கணும், நம்ம ஜெபிஸ்ட் வந்து ஆயத்தத்தோடு பண்ண எவ்வளோ நல்லா இருக்கும் பார்த்தீங்களா? நீங்கள் அவசரவசமாக துணியை துவச்சி அவசரவசமாக என்றைக்கா உடுத்திட்டு போயிருக்கீங்களா? அப்படி நாட்கள் இருக்குதா? துவச்சி போட்டு அதை காய வச்சு அயன் பண்ணி அப்படி தான் போட்டு போகிறோம். எல்லாத்துக்கும் ஒரு ஆயத்தம் இருக்கும். இன்றைக்கி ட்ரெஸ்ஸு போடணும்னா நேற்றே துவச்சி போட்டுருதோம், ஆனால் ஆலயத்துக்கு மட்டும் காலையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், ரெடி ஆகிறோம். தயவுசெய்து உங்களை அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் நிறைய சிக்கல்களில் மாட்டியிருக்கீங்க, இன்னும் பிடிவாதம் பிடிச்சிங்க அப்படின்னா பெரிய கஷ்டம். அதனால் அதை மாற்றுங்க, இந்த பிடிவாதங்களை மாற்றுங்க, இந்த சுயத்தை மாற்றுங்க. பவுல சவுல ராஜா ஏன் அழிஞ்சு போனார் தெரியுமா? சவுலை கத்தை முதல் ராஜாவாக கத்தை ஏற்படுத்தினார். அவர் ராஜாவாக ஏற்படுத்தி அவர்கிட்ட சில குறைவுகள் இருந்தது. மன்னிக்கிற தேவன், ஏன் தாவீது விபச்சாரம் பண்ணி கத்தரை மன்னிக்கலையா, கொலை பண்ணி கத்தரை மன்னிக்கலையா, எல்லாம் மன்னிக்கிற தேவன் தான். ஆனால் அந்த பிடிவாதம் இருமாப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆசீர்வாதத்தை கெடுத்துருது. இந்த சவுலோடு ஆண்டவர் பேசவில்லை, யுத்தத்துக்கு போகிற ஆண்டவர் பேசலை, இன்னொரு தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி விட்டார். இந்த சவுல் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறார், ஆண்டவரே யுத்தத்துக்கு போகலாமா, பெலிஸ்தர் வந்துட்டாங்களாப்பா. கர்த்தர் சொப்பனங்களில் சொல்லலை, ஊரையும் தும்மி மேலே சொல்ல. உடனே சவுல் யாரை தேடி போயிட்டா தெரியுமா, பரிகாரியை தேடி போய்விட்டார். அவட விசுவாசம் குறைந்து விட்டது. அவட விசுவாசம் நல்ல விசுவாசம் தான். எனக்கு சவுல் யோனத்தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், தாவீதை விட எனக்கு சவுலை ரொம்ப பிடிக்கும். உடனே அவர் வேறொரு வழியை தேடுறாரு பாருங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இதே சவுல் ஆண்டவர் பதில் கொடுக்கல அப்படின்ன உடனே யுத்தத்தை நிறுத்தி விட்டு நேராக போய் தேவனுடைய ஆலயத்தில் போய் விழுந்து கடந்து, நான் எந்திரிக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் உபவாசம் போடுறேன், நான் செபிக்கிறேன், எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லியிருப்பாரே ஆனால், ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா ஆகாப் ராஜாவை குறித்து தெரியும், பைபிளை ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு மனுஷன். அவனுக்கு எலிசா தீர்க்கசி ஒரு தீர்க்கசின்னு சொல்கிறார், எலியா தீர்க்கசி. உடனே போய் ரட்டுடித்து உடனே கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு நாளில் அதை செய்ய மாட்டேன், பிள்ளையோட நாட்டில் செய்வேன். சொன்னாரா? அப்போ அந்த சவுல் ராஜா நேராக கண்ணீர் வெடித்திருந்தால் நான் என்னுடைய விசுவாசம் என்ன அப்படின்னா, சவுல் ராஜாவுக்கு ஆண்டவர் தீர்க்க ஆயுசை கொடுத்துருப்பார். சவுல் ராஜா அப்படி இன்னும் ஆண்டிருப்பார், தாவீதுக்கு எதிரான நடவடிக்கையை விட்டுருப்பார். சரிப்பா, அவன் இருக்க காலத்தில் இருக்கட்டும், ஏற்ற காலத்தில் சவுல் மறித்து அடக்கம் பண்ணப்படுவார். அந்த அடக்காரானிக்கு தலைமை தாங்கிறது யாராக இருக்குன்னு தெரியுமா?
தாவீதாக இருக்கும். ஏன்னா யோனத்தானை குறித்து நமக்கு தெரியும். யோனத்தான் தாவீது சொல்கிறாரு, நீர் ராஜாவாக இருப்பீர், நான் உமக்கு அடுத்தவனாக இருப்பேன். ராஜா இறந்த உடனே தாவீதுக்கு அழைப்பு போகும். யோனத்தான் சொல்லியிருப்பார், தாவீதே நீர் வந்து ராஜாவாக இரும், நான் உமக்கு இரண்டாவதாக இருப்பேன். யோனத்தானு செத்துருக்க மாட்டான், சவுலும் அப்படி அற்பாயுசில் மறிந்திருக்க மாட்டான். அவனுடைய இருமாப்போ எனக்கு தெரியும். இது இல்லாட்டா இன்னொரு காரியம், நான் ஜெபிச்சு என்னத்தை கண்டேன், ஆண்டவரை தேடி என்னத்தை கண்டேன், நான் பரிகாரியை தேடப்போகிறேன், நான் அங்கே தேடப்போகிறேன், கடைசியில் இழந்து போனது யாருங்க, ஆண்டவர் அல்ல, இன்னொரு தாவீதை வச்சு அவர் ஆட்சி செஞ்சுட்டு போயிட்டார். தன்னுடைய சொந்த குமாரனாகிய யோனத்தானை அவர் இழந்து விட்டார். அது எவ்வளோ அற்புதமான மனுஷன் தெரியுமோ யோனத்தான், அற்புதமான ஒரு பராக்கிரமசாலி. அவங்க அப்படி ஒற்றுமையானவங்க, அப்படி ஒரு நல்ல ஒரு மனுஷன், ஒரு விழந்தியான ஒரு மனுஷன், சவுலுடைய முரட்டாட்டத்தினால் இழந்து போயிட்டார். சவுல் என்ன விழுந்து போனவனா, சவுல் தரம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவனும் ஆண்டோடைய பிள்ளை தான். ஆண்டவர் தள்ளினாலும் மறுபடியும் வந்தால் உடனே அவரை ஏற்றுக்கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் சொல்கிறேன், சபையில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தைகளை கீழ்ப்படியுங்க. நீங்கள் இன்னும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இன்னும் நெருக்கடியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். நீங்கள் கீழ்ப்படிய கீழ்ப்படிய கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆமீன் சொல்லுங்கள். அப்போ சபையில் கர்த்தர் என்ன செய்கிறாராம், பக்தி விருத்தி உண்டாக்க முடிய அவர் விரும்புகிறாராம். என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க நடக்க என்னுடைய பக்தி விருத்தி ஆகும். என் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்க நடக்க எனக்கு பக்தி விருத்தி ஆகும். நான் சாட்சி ஏன் சொல்கிறேன்னா, மற்றவங்களுக்கு அது பக்தி விருத்தி உண்டாக்கும். அங்கே ஒரு சௌரி கடனோடு வந்திருப்பாங்க, நெருக்கத்தின் நடுவில் வந்திருப்பாங்க. இப்போ நான் வந்து அவங்களுக்கு சொல்லக்கூடிய சாட்சி அவங்களுடைய கடன் பிரச்சனையை மாற்றும். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையோடு போயிடுவாங்க. யாரோ ஒருத்தவங்க வியாதியோடு வந்திருப்பாங்க, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை அவங்களுக்கு சாட்சி, அவங்களுக்கு ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்கும். அவங்க கர்த்தருக்குள்ளே பலப்பட்டு போய்விடுவாங்க. ஆமின்னு சொல்லுங்கள். இதுதான் சாட்சி. சோர்ந்து போன உள்ளத்தை கர்த்தர் திடப்படுத்த முடிதான் சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஒரு காரியத்தை எச்சரிப்பார். ஆண்டவர் ஏன் எச்சரிக்கிறார் தெரியுமா? உங்கள் மேலே கோபத்தினாலேயா, உங்களை அடிக்கணும்னு எச்சரிக்கிறார்? இல்லை, அன்பினாலே. தாம் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை என்ன செய்கிறாராம், சிட்சிக்கிறாராம். சங்கீதத்தில் எழுதியிருக்கிறத சிட்சித்து தன்னுடைய வசனத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் வந்து அடித்து சிட்சிக்கிறவர் அல்ல, வார்த்தையினாலே சிட்சிக்கிற தேவன். அது பிள்ளைகளை தான் சிட்சிப்பார். அதனால தான் சில வேளையில் நாங்கள் என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் கர்த்தர் சபையில் ஜோம் பண்ணிட்டு வரும்போது சில வார்த்தைகளை கொடுப்பார். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்குரிய மனுஷன் இங்கே இருப்பீங்க, அல்லது யூடியூப்பில் பார்த்து கொண்டு இருப்பாங்க, அல்லது நாளை தினத்தில் அங்கே கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. கர்த்தர் அவளை சீர்படுத்தி சிறப்படுத்தி அவங்க என்ன தாழ்வில் இருந்தாலும் மறுபடியும் உயர தூக்கி வைப்பார். நம்மை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணதான் ஆண்டுடைய விருப்பம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் மகத்துவமான தேவன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பக்தி இருத்தி அடைய வேண்டுமானால் ஆண்டவர் சொன்ன ஒரு ஆலோசனையை தியானிக்கப் போகிறோம். அது எபேசியர் 4:12 பன்னிரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 12:13, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷர்களாகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். கீழே இருக்கிறது, நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆண்டவர் ஏன் 5 வகை ஊழியங்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறாராம், எதற்காக கர்த்தர் ஏற்படுத்துகிறாராம்? முதலாவது வேதம் சொல்கிறது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும். நம்ம தான் பரிசுத்தவான்கள். கடந்த நாள் பெங்களூரில் இந்த வார்த்தையை தான் கொடுத்தேன், பரிசுத்தவான்கள். நம்ம தான் பரிசுத்தவான்கள், நம்ம தான் கழுவப்பட்டவங்க, நம்ம தான் மீட்கப்பட்டவர்கள், நம்ம தான் நீதிமான்கள். இந்த நீதிமான்கள் சீர்பொருந்தணும். நினைக்கலாம் நான்லாம் பரிசுத்தவன் இல்லைங்க, ஏன்னா என் வாழ்க்கையில் ரொம்ப குறைவு இருக்குது. பைபிள் சொல்லுது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டுமா. அப்போ அவர்கள் பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலே சில குறைவுகள் இருக்கிறது. அதுக்கு முந்தின வசனத்தில் எழுதியிருக்கிறது, முந்தின வசனம் கடைசியில், நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்தவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷனாக வேண்டுமா. அடுத்து என்ன செய்யப்படணும், நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் சீர்பொருந்தணும், அவருடைய நிறைவுக்கு நேராக வர வேண்டும். இப்போ 100 மார்க் வாங்கினேன்னா 5 வாங்கிட்டு இருக்கோம், 20 வாங்கிட்டு இருக்கோம், 40 வாங்கிட்டு இருக்கிறோம், படிப்படியாக கூடி கூடி எங்கே போயிடணும்,
நூறு மார்க் வாங்கக்கூடிய அளவில் நம்ம வந்துடணும், பெருகணுமா, குறைவு காணப்படக்கூடாதான். கத்தர் சொல்வார், ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. என்ன ஆண்டவரே, 85 மார்க் தான் வாங்கியிருக்கேன், இன்னும் ட்ரை பண்ணு, நான் உனக்கு ஞானத்தை கொருவேன் தருவேன், நீ என்ன செய்யணும், 100 மார்க் வாங்கணும். முதலாவது வேதம் சொல்கிறது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும், நம்ம கிறிஸ்துவனுடைய வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் பெருகணும். என காலத்தை பார்த்தால் போதகராக இருக்கணும், இப்போ நம்ம வளராமல் இருக்கிறோம். மூன்றாவது, சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும். இதற்காகத்தான் கர்த்தர் இந்த காரியங்களை கர்த்தர் செய்கிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்காகத்தான் 5 வகை ஊழியங்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அதில் பாருங்கள், எபேசர் 4:14 வேதம் சொல்கிறது, நாம் குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமான போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலையக்கூடாதான். இன்னைக்கு தந்திரமான பேச்சு, எல்லா ஊழியக்காரங்களும் விழுந்து பண்ணுவாங்க, எல்லா ஊழியக்காரங்களும் துருபதேசம் சொல்லுக்கு வரல. சில உபதேசம் வந்து அடிப்படை உபதேசமாகத்தான் இருக்கும், அவங்க பேசிக் அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஜபத்தை குறித்து அவர் பேசினால் அதைத்தான் அவர் முக்கியப்படுத்துவார். வேதத்தை வாசிப்பதை குறித்து பேசினார், அவர் தான் அதை முக்கியப்படுத்துவார். சில சுவிசேஷ ஊழியம் ஆத்மா பாரம் அப்படிம்பாங்க, ஆராணி கூட இருக்க மாட்டாங்க, ஆத்மா பாரம்னு ஓடி போயிடுவாங்க, வட இந்தியா தான் போனணும். அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். நம்ம ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டோமையானால் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமோ, அதை சார்ந்து போயிருக்கும், அழைப்பு வேற. ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் வேணும். இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா, சிலர் வந்து நான் சில யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். யூடியூபர்ஸ் பார்ப்பாங்க என்ன பெய்யுது, நீங்கள் மழை பெய்தா, மழைக்கு தகுந்தோடைய ஒரு பிரசங்கம், உடனே ஒரு 10,000-20,000 பேர் பார்க்குறாங்க, பார்த்தவனங்களுக்கு காசு வருது. சில அரசியல்வாதிகளும் இருப்பாங்க, ஒன்றும் செய்ய மாட்டான், எந்த மக்களுக்காக செய்ய மாட்டான், ஆனால் ஏதாவது பிரச்சனை உடனே 4 பேரை மைக்கு தூக்கிட்டு வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு போயிடுவான். இதே மாதிரி ஊழியக்காரங்க இருக்காங்க, அவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். நல்ல மனதோடு செய்த ஊழியக்காரங்க கூட எனக்கு யூடியூப்பெல்லாம் நாசமாக போயிட்டாங்க. ஏதாவது புதுசாக மக்களுக்கு சொல்லணும், தான் இவங்கெல்லாம் டிக்டாக்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நான் எப்படி டான்ஸ் ஆடினா எப்படி இருக்குது, இதை மாதிரி ஊழியக்காரங்க போயிட்டாங்க. நான் சில நிதானித்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். அது நடுவில் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் நல்ல ஊழியக்காரங்களை, சரியான ஊழியக்காரங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் தேசத்தில் இருக்கிறாங்க, கடைசி காலத்தை குறித்து எச்சரிப்பு கொடுக்குற நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அவங்களும் யூடியூப்பில் வர்றாங்க. அதே சமயத்தில் எதையாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. நம்ம வேத ஞானம் இல்லாவிட்டால் விழுந்து போய் விடுவோம். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரோ, பலவிதமான காற்றிலே நாம் அலைபட்டு அடிபட்டு அலைகிறவர்களாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் சபையில் கொடுப்பாரு. நீ எங்கேயாவது செய்தியை கேட்டு குழம்பி கொண்டு இருக்கீங்களா, நல்லா ஜெபிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சபையில் யார் செய்து கொடுக்கிறார்களோ அவர்கள் மூலம் கர்த்தர் வார்த்தையை ஒன்று சரியாக இருந்தால் உறுதிப்படுத்துவார், தவறாக இருந்தால் உங்களை எச்சரித்து விடுவார். ஏன்னா சபையில் ஆவியானவர் பேசுவார். ஆமீன் சொல்லுங்கள். இப்போ என்ன செய்ய வேண்டுமாம், அலைகிற கூடாதான். 15 வசனம் சொல்கிறது, அன்புடனே சத்தியத்தை கை கொள்ள வேண்டுமா. நீ முறுமுறுப்போட சில இருக்கோம், சத்தியத்தை பேசும்போது நம்முடைய வாழ்க்கையில் முறுமுறுப்பு வருகிறது. சத்தியத்தை குறித்து பேசும்போது இது என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் இன்றைக்கி தேவையா, இப்படிப்பட்ட பிரசங்கம் தேவையா, எனக்கு எரிச்சலாக இருக்குது, எனக்கு ஒருமனம் இல்லை, வீணான எங்களை கொண்டு வராங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் ஆண்டுடைய பிள்ளை, அதனால தான் சபைக்கு வந்திருக்கீங்க. பிசாசு உங்களை என்ன செய்கிறான்னா டைவர்ட் பண்ணிகிட்டே இருக்கான், இந்த செய்தியை விட்டு உங்களை வெளியில் கொண்டு போயிட்டு இருக்கிறான், செய்தியை விட்டு உங்களை வந்து மாறுபாடான சிந்தைக்கு கொண்டு பண்ணியிருக்கிறான், வித்தியாசமான எண்ணங்களை கொண்டு போகிறான். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், சத்தியத்தை அன்புடன் கை கொள்ள வேண்டுமாம். ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய வசனத்தை கேட்க முன்னாடி உள்ளத்தில் என்ன வரணும், அன்பு வரணும். பதினேழாம் வசனத்தை வாசிக்கிறேன், ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாதிருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, புறஜாதிகளுடைய நடவடிக்கை நமக்கு வேண்டாம். சிலர் புறஜாதி மார்க்கிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க திரும்ப நீங்கள் அதை பார்த்து போகும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். எனக்கெல்லாம் சிலருடைய பின்மாற்றங்களை நான் பார்த்துருக்குறேன், சில பின்மாற்றங்களை பார்த்துருக்குறேன். நல்ல ஆண்டவர்களை வளர்ந்தவர்களாக இருப்பார்கள், ஏதோ ஒரு காரியத்துக்கு தேவையில்லாத சாக்கடையில் போய் நின்றுட்டு இருப்பாங்க, கத்துக்குள்ளே நல்ல கத்தரை வளர்த்து வைத்திருப்பார், திரும்ப உலக காரியத்துக்கு போய் நின்று கொண்டு இருப்பார்கள்.
அப்படிதான் இன்றைக்கி நிறையவுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் அவர்களை பார்த்து துக்கப்படுகிறார். புறஜாதியரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்கள் மறுபடி அந்த பாவத்தை செய்யும்படி ஆண்டவர் அவர்களை இந்த கேடான இச்சைகளுக்கு அவர் கொடுத்து விட்டாராம், அதனால் அப்படி செய்வார்களாம். நம்ம அப்படி இருக்கக்கூடாதாம். பைபிள் தெளிவாக சொல்கிறது, மற்ற புறஜாதிகள் நடக்கிறது போல நீ நடக்கக்கூடாதான். புறஜாதிகள் என்ன செய்வார்கள்? எபேசியர் 4:18 இருக்கிறது, அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு இருப்பார்களாம். புறஜாதிகள் புத்தியில் அந்தகாட்டப்பட்டு இருப்பார்களாம். நமக்கு ஒரு வசனம் இருக்கு தெரியுமா, நான் சொல்கிறேன், எல்லோரும் தெரிஞ்சவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோன்று வகை தேடி சுட்டி கொண்டு இருக்கிறான். ஏன் நம்ம புறஜாதியை போல நடக்கக்கூடாது? அவர்கள் புறஜாதியை புத்தியில் அந்தகாரப்பட்டவர்கள், அவர்களுக்கு தெளிந்த புத்தி இருக்காது. சபையில் வரும்போது ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் இப்படி இருப்பேன் நினைப்பாங்க. வீட்டுக்கு போனோட மறந்து போயிடுவாங்க. இன்னைக்கு பிசாசு கொண்டு வருகிற பெரிய ஒரு வஞ்சனை என்ன தெரியுமா? மந்த புத்தி. சில அடிக்கடி என்கிட்டயே சொல்ல கேட்டுருக்கிறேன், பாஸ்டர் அப்படிதான் பிரசங்கம் பண்ணுவார், அதுக்காக நம்மளாம் அப்படி செய்ய முடியுமா? முடியுங்கிறனால தான் ஆண்டவர் சபையில் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். நம்மளால செய்ய முடியும், நம்மளால் அந்த ஆசீர்வாதத்தை கடந்து வர முடியும். ஆனால் நம்மகிட்ட இருக்கிற ஒரு மந்த புத்தி இருக்குது பார்த்தீங்களா, பிசாசு இடம் கொடுத்துறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் செய்ய முடியலை. சில ஆண்கள் சொல்லுவாங்க, இந்த சிகரெட்டு மட்டும் என்னால் விடவே முடியாதுங்க, அது எனக்கு விட முடியலை, இந்த கெட்ட பழக்கத்தை என்னால் விட முடியலை. கர்த்தர் சொல்கிறாரு, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். இன்னைக்கு நீங்கள் மந்த புத்தியாக இருந்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியாமல் இருந்தால், கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் புறஜாதியுடைய மார்க்கத்தின்படி நடக்கிறோமாம். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், நான் புறஜாதியை போல விக்கிரகங்களை வணங்கலை, புறஜாதியை போல நான் வேறு ஏதோ பண்ணலை, நான் சண்டை போடலை, நான் குடிக்கலை, நான் வேறு அசிங்கமான காரியங்களை செய்யலை, அவங்க புறஜாதியாக செய்கிறார்கள், நான் தெளிவாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் மந்த புத்தி புத்தியில் அந்தகாரம் பட்டு இருந்தால், நம்ம தெளிவாக தேவனுடைய வார்த்தை கேட்டு நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை அந்தகாரப்பட்டு இருக்கிறதாம். நாம் புறஜாதியை போல இருக்கிறோமாம். அந்தகாரம் என்றால் சொன்னால் என்ன? இருள், அஞ்ஞானம், அறியாமை, மன இருள், நித்திய ஜீவனை குறித்த அறிவில்லாத சூழ்நிலை. இன்றைக்கு ஏன் நம்ம விழுந்து போகிறோம் தெரியுமா? ஆண்டவருட்டு உலக லாபத்துக்கு எதுக்கு விழுந்து போகிறோம்? அருமையான ஒரு பாப்பாட்ட ஒரு நாள் நான் பேசிட்டு இருந்தேன், நான் கத்திரவளை ரொம்ப ஆசீர்வதிப்பார், பாப்பா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீ ரெடியாகு அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னால், இல்லை பிரதர் எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னா, எதுக்குன்னு கேட்டேன். ஞாயிற்றுக்கிழமை தான் எக்ஸாம் வச்சுருக்கிறாங்க, நான் ஆண்டுடைய ஆலயத்து ஆராய்ந்து விட்டு என்ன செய்ய மாட்டேன், எங்கள் நல்ல அறிவு இருக்குது, படித்தா வேலை செய்யலாம். ஆனால் அவள் சொல்கிறா, இல்லை இல்லை நான் ஆண்டவர் விட்டு விலகி போக முடியாது, எனக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை வேணும். ஆமீன் சொல்லுங்களேன். உலகத்துக்காக நித்திய ஜீவனை இழந்து விடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தான் புத்தியில் அந்தகாரப்பட்டு அவள் என்ன செய்கிறார்களாம், அந்த 18 தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக மாறிவிடுகிறார்களாம், நித்திய ஜீவனை இழந்து போகிறார்களாம். இன்றைக்கி உலக பிரகாரமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும், ஆண்டவர்கிட்ட விலகக்கூடிய காரியம், ஆண்டவர்கிட்ட பின்வாங்கக்கூடிய காரியம், நித்திய ஜீவனை விட்டு நம்மை விலக பண்ணுகிறது. நான் இப்போவுமே ஒரு கண்டிப்பான ஒரு காரியத்தை சொல்வது உண்டு, ஆராதனை நேரத்தில் வேலைக்கு போகாதீங்க, நஷ்டம் வந்துடும். 5000 சம்பாதிச்சு 10000 செலவு பண்ணுறீங்க, சிலவங்களுக்கு அறிவே வரமாட்டேங்க எவ்வளோ சொன்னாலும். காரணம், புத்தியில் மந்தம். கடைசியில் இன்னும் எங்கே போகும் தெரியுமா? பிசாசு போட்டு அடிப்பான். அப்பவும் என்ன சொல்லுவாங்க, நான் இவ்வளோ ஜெபித்தேன், நான் காணிக்கை கொடுத்தேன், ஆலயத்துக்கு போனேன். எங்க சோதிக்கப்படுகிறவன சுய இச்சையினால் சோதிக்கப்படுகிறான் பைபிளில் இருக்கும்போது, உங்கள் வீட்டில் வந்த பிரச்சனை காரணம் நீங்கள் தான், என் வாழ்க்கையில் வந்த குழப்பத்து காரணம் நான் தான். இதை விட்டுட்டு ஆண்டவர் மேலே, சபை மேலே, ஊழியக்காரர் மேலே நம்ம குறை சொல்ல ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சரியாகணும். யார் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களோ, யார் பிரச்சனைகளோ இருக்கிறீங்களோ, நீங்கள் மீண்டும் மீண்டும் ஆண்டவர்கிட்ட விலகி போனால் அந்த பிசாசு மீண்டும் மீண்டும் உங்களை சோதிக்கத்தான் செய்வான். இளையகுமாரன் பின்வாங்கி போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக குறைவுபட்டு கடைசியில் பண்ணிக்குள்ள சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டான். ஆனால் என்றைக்கு மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் தேடி வந்தானோ, ஒரே நாளில் எல்லா மேன்மையும் அவனுக்கு திரும்ப கிடைத்த. கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களே அதான் சொல்கிறேன், அனைவருடைய வாழ்க்கையில் ஜெபத்தில் பின்மாற்றம், வேதவாசியில் பின்மாற்றம், சபை கூடுதலில் பின்மாற்றம், ஆத்மாதயம் பண்டதில் பின்மாற்றம், புறஜாதி மார்க்கத்தை போல நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். அவருடைய இருதயம் புத்தி அந்தகாரப்பட்டதுனால அவருடைய முடிவு என்ன தெரியுமா? நித்திய ஜீவனாகிய பரலோகத்தை இவர்கள் இழந்து விட்டார்களாம்.
நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாய் பின்வாங்கி போகுது. கடைசியில் எங்கே போனால் பரலோகத்தை விட்டு நம்மளை தூரமாக்கி விடும். எச்சரிக்கையாக இருங்க. கர்த்தர் சொல்கிறார், பக்தி விருத்திக்கு எதுவாய் நடந்து கொள்ளுங்க. உங்கள் பக்தி குறையக்கூடாது. புறஜாதியை போல நீங்கள் மாறிட்டு இருக்கக்கூடாது. மற்றவர்களைப் போல நீங்கள் போயிட்டு இருக்கக்கூடாது. புறஜாதியை தான் நினைச்சுவாங்க, உலக பிரகாரமான மாம்சத்து மேல் நம்பிக்கை வைப்பாங்க. நமக்கு மேலான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. மரித்தோரை உயிர்த்தெழச் செய்யக்கூடிய நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை அதன் மேலே நம்பிக்கை வைத்திருப்பாங்க. இரண்டாவது புறஜாதியுடைய, முதலாவது புறஜாதியுடைய வழிகள் என்னவென்றால் புத்தியில் அந்தகாரமாக இருப்பது. இரண்டாவதுடைய வழி என்னவென்றால் அந்த அப்போஸ்தலர் எபேசியர் 4:17 சொல்கிறது, தங்கள் வீணான சிந்தனையினாலே நடக்கிற போல நடக்காங்க. 18 சொல்லுது, தங்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் என்று எழுதியிருக்கிறது. புத்தியில் கடினமான பிறகு, அந்தகாரப்பட்ட பிறகு ஒன்றும் என்ன ஆகுதான், இருதயம் கடினமாகி விடுகிறதாம். உங்களால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கல்லான இருதயம் வந்துவிட்டது. எசேக்கியேல் 11:19 வசனம் சொல்கிறேன், நான் உங்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பேன். இஸ்ரேல் ஜனங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், பழைய ஏற்பாட்டில் யாத்ராமோ லேவிராமோ உபாகமத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் கானானிலிருந்து, எகிப்திலிருந்து கானானுக்கு போகும்போது நடக்கிற சம்பவங்களை குறித்து எழுதியிருக்கிறது. அடிக்கடி இருதயத்தை கடினப்படுத்துவாங்க, அடிக்கடி முறுமுறுப்பாங்க, அடிக்கடி பின்வாங்குவாங்க. உடனே பெரிய வாதை அவர்களுக்குள்ளாய் உண்டாகும். ஆண்டவர் வாதையை கொடுத்தாரா, இவங்களா வரவழைச்சாங்களா? ஒழுங்காக வந்தால் ஆண்டவருக்கு என்ன செய்வார்? ஒன்றும் செய்ய போகிறதில்லை. அப்போ சோதிக்கப்படுகிறதோடைய சுய இச்சையினாலே சோதிக்கப்படுகிறான். இவங்க இருதயத்தை கடினப்படுத்தின விளைவு என்ன அப்படின்னா, எபிரேயர் 3:8 சொல்கிறது, சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷமாக நான் இந்த சந்ததியை ஆரோசித்து அவள் வழியை போய் இருதமுள்ள ஜனங்கள் என்றும் என்னுடைய வழியை அறியாதவர்கள் சொல்லி என்னை இழைப்பார்தல் பிரவேசிப்பதில் என்று ஆணையிட்டேன் அப்படிங்கிறார். அதான் எபிரேயர் 3:11 சொல்கிறது, அவள் இழைப்பார்தல் பிரவேசிப்பதில்லையாம், அந்த நித்திய ஜீவனை இழந்து போவார்களாம். இப்போ நம்ம அந்தகாரப்படக்கூடாது, இருதயம் கடினமாக்கக்கூடாது. ஆலயத்துக்கு வரும்போது இருதயம் மென்மையாக இருக்கணும். ஆமீன் சொல்லுங்கள். நீங்கள் பேசுங்கப்பா, நான் கேட்கிறேன். ஆண்டவர், உன்னுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்குறேன், உடைய வார்த்தைக்கு நான் அப்பணிக்கிறேன். உடனே இயேசுன்னு சொல்வார், இப்போ நீ சொல்லு, நான் கேட்குறேன், நீ ஜோமன்னு நான் உனக்கு பதில் கொடுக்குறேன். ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால் நம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவர் செயல்படுவார். ஆமீன் சொல்லுங்கள். ஹலிலூயா. சோதனை நாள் நடந்தது போல் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். சோதனை வரும்போது நம்முடைய இருதயம் கடினமாகி விடும். நான் ஜெபித்து எதுக்கு? ஏன்னா நல்ல ஜெபமெண்ட் இருக்கோம், நல்ல வேதவாசி இருக்கோம், நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம். பிறகு ஏன் வாழ்க்கையில் பாடுகள்? பிறகு ஏன் சோதனை? அந்த நேரத்தில் தான் நம்முடைய இருதயம் உடைக்கப்படணுமா, உடைக்கப்படணுமா. சிலருடைய சில பொருட்களை பாருங்க, எதை வச்சு உடைச்சாலும் உடையாது, எதை வச்சு உடைச்சாலும் உடையாது. ஆனால் அதுக்குன்னு சில பொருட்கள் இருக்கும், அதை வச்சு உடைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உடையும். ஆண்டவருக்கு தெரியும் உங்கள் உள்ளத்தை உடைக்கணும்னா எது நடந்தால் நீங்கள் உடைக்கப்படுவீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். எங்கே கை வச்சா உடைக்கப்படும்னு ஆண்டவருக்கு தெரியும். அவன் எதை நேசிக்கிறோமோ அதில் ஆண்டவர் வந்து நேசிவாரை விட்டு கொடுப்பாரோ. என் வீட்டை நேசித்தா வீட்டில் பிரச்சனை ஆயிரும், என் சம்பளத்தை நேசித்தா சம்பளத்தில் பிரச்சனை ஆயிரும், என் பிள்ளையை நேசித்தா கூட. உண்மை தானே, உண்மை தானே. ஆதியாமத்தின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், போன வாரத்தில் நீங்கள் செய்தி கேட்டிருப்பீங்க, ஆபிரகாம் கூட குமாரனை ரொம்ப நேசித்தார், ஈசாக்கை ரொம்ப நேசித்தார். கடைசியில் ஆண்டவர் சொல்லார், ஆபிரகாமே உடைய நேசகுமாரனும் ஏகபுத்திரனும் எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்கிறாரு, ரொம்ப நேசிக்கலையே. ஆமாம் ஆண்டவர், ரொம்ப பிடிக்காண்டார். எடு முதல்ல அவனை கையில் எடு. இதான் சோதனை. ஆண்டவர் சொல்கிற, நீ ரொம்ப நேசித்த, என்னை விட அவன் மேலே நீ அன்பு வைத்து விட்டாய். இப்போ தான் யோசித்து பார்க்குறாரு ஆபிரகாம். பாருங்க, அவர் சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு. இல்லை ஆண்டவரே, வேண்டான்னு சொல்லலை, ஏற்கனவே சொன்னார். எப்போ தெரியுமா? இஸ்மவேலை ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் வேற ஒரு குமாரனை தருவேன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, இஸ்மவேலை நீர் ஆசீர்வதியும், இஸ்மவேலுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னார். ஆண்டவர் சொன்னால் சும்மாரு. அப்போ தான் புரிஞ்சுது, என்னுடைய விருப்பமெல்லாம் ஆண்டோடைய விருப்பம். இப்போ இஸ்மவேலை ஆண்டவர் புறம்பே தள்ளும்போது அனுப்பி விட்டுட்டார்.
இப்போ அந்த பக்குவம் வந்ததுனால தான் இஸ்மவேலை அனுப்பக்கூடிய பக்குவருக்கு வந்தது. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இல்லை இல்லை என் சித்தது முடிய இல்லை, ஆண்டோடைய சித்தத்தை செவி கொடுக்கணும். இஸ்மவேலை அனுப்பி விட்டார். அடுத்து ஈசாக்கில் கை வைக்கிறாரு ஆண்டவர். ரொம்ப நேசிக்கிறல, ஆமாப்பா நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதம், நான் சும்மா கிடந்தேன், எங்களுக்கு சாராளுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதம், நீ கொடுத்த கிருபை, நீங்கள் கொடுத்த ஒரு பெரிய ஒரு வல்லமை, நீர் கொடுத்த பலன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஊரெல்லாம் சாட்சி சொல்லிட்டுருக்கிறேன், ஆண்டவர் ஒரு 90 வயசு சாராளுக்கு குழந்தைய கொடுக்காருன்னு. அந்த குழந்தையை நீ கொன்று விடுன்னு கர்த்தர் சொல்கிறார். பலி செலுத்தி விடு, பலி செலுத்தி எரித்து விடு என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நேரத்தில் மட்டும் ஆபிரகாம் எதிர்த்து நின்றுப்பானே, ஆனால் அடுத்த கட்டம் ஈசாக்கு மரணத்துக்கு எதுவான ஒரு போராட்டத்தில் சிக்கியிருப்பார். அவர் வாழ்வா சாவா போராட்டம் வந்திருக்கும். இப்போ ஆண்டவர் கண்ணீரோடு சொல்லியிருப்பார், ஆண்டவரே இந்த ஈசாக்கு நான் உமக்கு பலிபடத்தில் ஏறெடுக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், நசல் கொண்டதையும் குறைவுள்ளதையும் கர்த்தருடைய பலிபடத்தில் கட்டளையிடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. முதற்தரமானதை ஆண்டவர் கொடுக்கணுமா? நீ ஊழியத்துக்கு நம்ம எப்போ ஒப்பு கொடுப்பேன் தெரியுமா? எங்கள் வீட்டில் நான் நன்றாக இருக்கும்போது, நன்றாக படித்து கொண்டு இருக்கும்போது, நான் ஆரோக்கியமாக இருக்கும்போது, நான் எல்லாவற்றிலும் தேறினவராக இருக்கும்போது ஊழியத்தை செய்யணும்னா எங்கள் வீட்டில் விடமாட்டேன்ட்டாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீ ஊழியத்தை பண்ண வேண்டாம், நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணாங்க. அடிபட்டு மரணத்துக்கு கிடந்தேன். அப்போ எங்கள் பாட்டி ஜோம் பண்ணாங்களாம், எங்கள் அம்மா ஜோம் பண்ணாங்க, ஊழியத்துக்காவது எடுத்துக்கிற ஆண்டவரே. ஆனால் ஆபிரகாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இடம் கொடுக்கலை. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஆண்டவருக்கு ஒன்று கொடுத்து விட்டார். மகனுடைய தலையிலேயே வைக்கிறார் பாருங்க. அதான் தவப்பான மகனும் விசுவாசத்தில் இணைஞ்சிட்டாங்க. மகனை குறித்து சொல்லார், பேட்டா பலி கொடுக்கணும் வரியா அப்படிங்கிறார். நான் வரேன்ப்பா அப்படிங்கிறான். அதான் பிள்ளை, கீழ்ப்படுகிற பிள்ளை. இன்னைக்கு பிள்ளைகள்லாம் ஏன் ஆசீர்வதிக்கப்படலை தெரியுமா? நிறைய பிள்ளைகளுக்கு இப்போ ட்ரெண்டு பெற்றோரை எழுத்து பேசுறதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். நான் சொல்கிறேன், மனுஷன் எதை விதைக்கிறானோ எச்சரி. நான் எங்கள் அப்பாவை எழுத்து பேசினாது ஏன் பிள்ளைகளை எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்க. எங்கள் அப்பாவை நான் எந்த விஷயத்தில் எழுத்து பேசினாங்க இன்றைக்கி என் மனசில் இருக்கு, ஏதோ 4 விஷயத்தில் எழுத்து பேசியிருப்பேன். எங்கள் அப்பாவை கீழ்ப்பிடியாமல் இருந்தே கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு நான் கீழ்ப்பிடியாமல் இருந்தே கிடையாது. ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் கட்டாயம் கீழ்ப்பிடியா. ஆனால் எத்தனை பிள்ளைங்க தெரியுமா இன்றைக்கி பெற்றோர் கீழ்ப்பிடியாமல் இருக்கிறாங்க. நான் எங்கள் அம்மா போய் கேரளாவில் போய் பார்த்துட்டு வந்தேன். 85 வயசாகுது, நிறைய வேலை கிடக்கு, எனக்கும் பலவீனம் இருக்குது. ஆனால் அவர்களை போய் பார்த்து கடமையை செய்துட்டு வந்தேன். ஏன் தெரியுமா? அவங்க என்ன கேட்டாலும் வேண்டாம் அப்படின்ட்டு வாங்க, எது வேணாலும் வேண்டாம் அப்படின்ட்டு வாங்க. ஆனால் நான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அதை செய்யணும். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அதை கட்டாயம் நம்ம செய்யணும், பக்குவமாக செய்யணும். கடந்த நாளில் பெங்களூர் பட்டணத்து ஊழியத்துக்கு போயிருக்கும்போது ஒரு ஊழியக்காருடைய தகப்பனார் மறித்து விட்டார். உடனே நானும் விக்டரும் அந்த இடத்துக்கு போனோம். என்னுடைய இரவு கூட்டத்தை கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே போனோம். அவர் 95 வயசு அடக்கமாக இருக்கிறாரு. அப்போ தான் சொன்னாங்க, நல்லா தண்ணி அடிப்பாராம், நல்லா குடிப்பாராம். 4 பையங்க, ஒருத்தர் ஊழியக்காரரு, மற்ற பையங்களாம் குடிக்க காசு கொடுத்துருவாங்களாம். ஊழியக்காரரை காப்பாரா, காசு தாடா அடிமாறாம். அவர் சொல்லுவாராம், உனக்கு சாப்பாடு வேணால் வாங்கித்தரேன், வேறு என்ன வேணுங்காலும் தரேன், ஆனால் குடிக்கக்கு உனக்கு காசு தர மாட்டேன். ஏய், நான் பெத்த பிள்ளை எப்படி வளர்த்தேன், எப்படி வளர்த்துருப்பாங்க, நான் காசு தர மாட்டேன். அவன் அதுக்காக பெற்றோரை கனம் பண்ணணும்னு நீங்கள் தவறுக்கு என்ன செய்யக்கூடாது, உடன்படக்கூடாது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சோதனை என்பது நமக்கு பிரியமானதெல்லாம் வரும். நம்ம எதை நேசிக்கிறோமோ அங்கே தான் வரும். ஆண்டவரை விட்டு கொடுத்துடணும். நீங்கள் வச்சுக்கோங்க ஆண்டவரே, உம்முடைய விருப்பம், நீர் விரும்பி நான் எடுத்துக்கொள்ளுங்க, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் ஏற்றி நிற்க மாட்டேன், விட்டு கொடுத்து பாருங்க. ஆபிரகாம் அந்த சோதனையில் இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது, மீண்டும் மீண்டும் பிடிவாதம் பண்ணக்கூடாது. அடி விழ விழ நம்ம மீண்டும் மீண்டும் நினைச்சிக்கூடாது, இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. தேவனுடைய பாதத்தில் போய் விழுந்துடணும், சன்னதியில் போய் விழுந்துடணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரசங்கி 7:14 சொல்கிறது, தாழ்வு காலத்திலே சிந்தனை செய்ய வேண்டுமா? என் வாழ்க்கையில் ஒரு உபத்திரவம் வந்து விட்டது. அதாவது என்னைக்கு நான் சொல்லுவேன், உபத்திரவத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவன் அல்ல. அவர் உங்களுக்கு உபத்திரத்தை கொடுத்து, உங்களுக்கு சோதனையை கொடுத்து, உங்கள்கிட்ட உள்ளதை பிடுங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. சோதிக்கப்படுகிறேன், தன்னுடைய சுய இச்சையினாலே சோதிக்கப்படுகிறான். அப்போ தாழ்வு காலம், நீங்கள் சோதிக்கப்படுகிற காலத்தில் பிரசங்க சொல்கிறேன், நீ உட்காந்து யோசிக்கணுமா, ஏன் இந்த போராட்டம், எதுக்காக இந்த பிரச்சனை, என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை? இப்போ உபாகமம் 30 அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 30 அதிகாரம் சொல்கிறது, நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமுமாகிய இந்த காரியங்களெல்லாம் உண்மையில் வரும்போது,
அதாவது குறைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, அல்லது ஒரு ஆசீர்வாதம் வரும்போது நம்ம செய்ய வேண்டிய வேலை, உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதியிடத்தையும் நீ போயிருக்கும்போது, நீ உபத்திரம் வேதனையை அனுபவிக்கும் போது, நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்ய வேண்டுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு போராட்டம்? உட்காந்து யோசிக்கணும். நான் நல்லா தான் இருக்கிறேங்க அளவு இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவு வரைக்கும் உங்களுக்கு அற்புதம் நடக்காது. எப்பொழுது எங்கே தவறு இருக்குன்னு நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களோ, எப்பொழுது உங்கள் குறைவுகளை உணர்கிறீர்களோ, அடுத்த நேரத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். யோபுக்கு என்னெல்லாமோ நடந்தது, அற்புதம் நடக்கலை. நீங்கள் உபாகமம் 30 வாசித்து பாருங்கள். நீ செவி கொடுத்தால், வசனம் 2 வசனத்தை வாசிக்க, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு ஆத்மாவோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர், ஆமேன், உன் சிறையிருப்பை திருப்பி, ஆமேன் சொல்லுங்கள், உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வான். பிறகு நீ வீட்டில் போய் தயவுசெய்து வாசித்து பாருங்கள். அவ்வளோ ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்குத்தான் வைத்திருக்கிறார். எப்போ தெரியுமா? நான் என்ன நிலைமையிலேருந்து விழுந்தேன், என்ன சூழ்நிலை காணப்படுகிறது, ஏன் எனக்கு இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கையிலேருந்து நெருக்கன்னு சொல்லி நீங்கள் உட்கார்ந்து சிந்தனை செய்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா. யோபை குறித்து நமக்கு தெரியும், பயங்கரமான போராட்டங்கள், நெருக்கடிகள், பாடுகள், அது நடுவில் கர்த்தர் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு, யோபை புலம்பிக் கொண்டது போதும், உன் சிநேகிதருக்காக நீ வேண்டுதல் செய்ய முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். யோபுக்கே 1000 பிரச்சனை, யோபுக்கே 1000 போராட்டம், யோபுக்கே 1000 கண்ணீர், இழப்புகள், நஷ்டங்கள், இது நடுவில் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்காக ஜெபிக்கிறத விட்டு நீ மற்றவர்களுக்காக ஜெபி. ஜெபித்த அடுத்த செகண்டு கர்த்தருடைய அற்புதம் நடந்தது. இப்போ கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுப்பார், என்ன செஞ்சால் எனக்கு விடுதலை, என்ன செஞ்சால் நான் ஆசீர்வாதத்தை பெற முடியும், என்ன செஞ்சால் நான் மறுபடியும் கர்த்தரால் சேர்த்து கொள்ளப்பட முடியும் என்பதை கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுப்பாராம். அப்புறம் நம்மளுடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. புறஜாதியார் கடினப்படுத்தி கனவுப்படுத்தி அவள் வேதனைக்குள் போகிறார்கள். தயவுசெய்து அன்பானவர்களே, ஆவியானவர் உங்களை எச்சரிக்க, உங்களை இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, உடைக்கப்பட ஒப்பு கொடுங்க, உடைக்கப்பட்டு கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன செய்யணாலும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்ன செய்யணாலும் நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை இங்கே கொடுத்தே தீரணும், நான் இன்னும் கஷ்டப்படக்கூடாது, இன்னும் நான் நெருக்கத்தில் இருக்கக்கூடாது, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்கள். கசப்புகள் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணும், வைராக்கியங்கள் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். அதுக்காக உங்களுக்கு துரோகம் பண்ணவன் போய் திரும்ப காலில் உழைச்சல், அவங்க மேல உள்ள கசப்பை எடுத்துருங்க, போட்டோம் அவங்க வழியில் அவங்க போட்டோம். கர்த்தர் நல்லவர். ஹலிலூயா, ஹலிலூயா. நிறைய ஊழியக்காரர்களுடைய சாட்சி என்ன தெரியுமா? மரண போராட்டத்தில் இருக்கும்போது கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருப்பாங்க. நம்முடைய ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஊழியக்காரர்கள் அவங்க சொல்லுவாங்க, இன்றைக்கெல்லாம் பெரிய பாஸ்டர் அப்படின்னு நின்றுட்டு இருப்பாங்க, ஆனால் ஒரு காலத்தில் எப்படி வந்திருப்பாங்க, பேய் பிடிச்சி ஆடிட்டு நடந்திருப்பாங்க, பிசாசு பிடிச்சி ஆடிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணி விடுதலை கொடுத்து அங்கே உட்காந்து விசுவாசியாக மாறி மூப்பராக மாறி கடைசியில் அவங்க ஊழியக்காரராக இருந்திருக்காங்க. அந்த உபத்திரவத்தில் ஒருவேளை அவங்க கத்திட்ட வரலன்னா மறித்து போயிருப்பார்கள், அந்த குடும்பம் அழிஞ்சு போயிருக்கும். கடந்த நாள் ஒரு சாட்சியை கேட்டு வந்தேன், சாத்தவங்களை செய்து கொடுப்பதற்காக மந்திரவாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சாதனுடைய சாட்சி. அவர் சொன்னார், ஒரு பெரிய மந்திரவாதி மந்திரலாம் பண்ணார், மனைவிக்கு கேன்சர் வந்துட்டு, மனைவி ரொம்ப நேசிப்பார் போல, அவ்வளோதான் ரொம்ப உடஞ்சிட்டாரு. எல்லோரும் சொன்னாங்களா, ஏசப்பாட்டை போய் நீ கண்ணீர் வடித்து ஜெபி, இதுக்கு கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் பயாப்சிக்கு போயிட்டு வருது அந்த ஒரு கட்டி, அதில் சொல்லிட்டாங்களாம் கேன்சர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, இன்னொரு டெஸ்ட்டு அதில் முடிவு வந்தால் தான் தெரியும் அப்படின்ட்டுருக்காங்க. இவர் அலை மோதிக்கிட்டு இருந்தார், கடைசியில் கத்தர் கீழ்ப்படிந்து ஒரு சிஎஸ்சி ஆலயம் மதுரையில் இருக்க ஆலயத்துக்கு போனாராம், அங்கே போயிருக்கிறாரு, எல்லாரும் இவரை பார்த்துருக்காங்க, ஏன்னா உத்திராட்சி கோட்டை போட்டிருக்கிறாரு, முடி வளர்த்துருக்கிறாரு, தாடி வைத்திருக்கிறாரு, காவி ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு, எல்லாம் திருநீர் பூசி இருக்கிறாரு. ஒரு மந்திரவாதி அப்படி போயிட்டார் உள்ள, எல்லாரும் திரும்பி ஒரு மாதிரி பார்க்குறாங்களாம். அங்கேருந்து ஊழியக்காரங்கிட்டலாம் கேட்டிருக்காரு, நான் வந்து இந்த சபையோடைய தலைவரை பார்க்கணும், அவருக்கு என்ன தெரியுமோ ஐயாவை பார்க்கணுன் இருக்காரு. முடிஞ்ச உடனே அந்த ஐயர்வாள் வந்திருக்கிறாரு, சிஎஸ்சி ரெவரண்ட் ஐயர்வாள் அவர் வந்திருக்கிறார். வந்து சொன்னாராம், என்ன பிரச்சனை கேட்டுக்க, அவர் சொன்னாராம், விசுவாசோட போங்க பிரதர், இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பான்னு தலையில் கை வச்சு ஜபிச்சிருக்கிறார். ஜபிக்கும் போது அவருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வந்து தான், ஆண்டவரை அறியாத விரோதித்த அந்த மந்திரத்தை கண்ணீர் எடுத்து ஜபித்திருக்கிறார். வீட்டுக்கு போயிருக்கிறாரு, ரிப்போர்ட்டை பார்த்தா கேன்சர் இல்லை. ஆமீன் சொல்லுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்.
தீன தயாளன் அவருடைய பேர். இப்போ அவருக்கு என்ன பேர் தெரியுமா? தேவ மகன் அப்படின்னு வைத்துக்கொண்டார். அப்ப கர்த்தருக்கு அவங்க அர்ப்பணிக்கும் போதுதான், உடைக்கப்படும் போதுதான் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அப்ப இரண்டாவது, வேதம் சொல்கிற இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. மூன்றாவது, அந்த எபேசு 4:18 சொல்கிறது, தங்களில் இருக்கும் அறியாமையினாலே. மூன்றாவது அறியாமை, புறஜாதிகள்கிட்ட அறியாமை இருக்கிறது. இன்னைக்கு சபைக்குள்ள நிறைய இருக்க அறியாமை. ஒருத்தர் வாசிங்க, 1 பேதுருவின் புத்தகம் 1:14 1 பேதுரு 1:14, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டுமா? முன்பு நான் இச்சைக்குரியவர்களா இருந்தோம். இச்சைனா என்ன தெரியுமா? நம்முடைய சுய விருப்பம், என்னுடைய சுய விருப்பம். அறியாமையினால்தான் இச்சை வருகிறது. என்னுடைய சுய விருப்பம், நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கிறோம். அதாவது தேவ திட்டம் ஒரு பக்கம் இருக்கிறது, தேவ சித்தம் இருக்கிறது, என்னை குறித்த ஒரு தேவ நோக்கம் இருக்கிறது. ஆனால் நான் எதை நம்புறேன்னா, ஆண்டோடைய சித்தத்தை அல்ல, என்னுடைய விருப்பத்தை நான் கேட்கிறேன். என்னுடைய விருப்பம், எனக்கு சில ஆசைகள் இருக்குது, எனக்கு சில விருப்பங்கள் இருக்கிறது. நீ உலகத்தில் எல்லாரும் விரும்புவது ஒரு நல்ல மனுஷனை வாழணும், மனிதர்களால் புகழப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழணும், நல்ல கனமாக ஐஸ்வர்யமாக இருக்கணும், எந்த வம்பு துப்புக்கு போகக்கூடாது. அதோட தப்பான ஒரு விஷயம், நான் அவங்களுக்கு நல்லது கெட்டதும் போக மாட்டேன், அவங்களும் எனக்கு வர வேண்டிய, இது விசுவாசி கிடையாது, அவிசுவாசி. அவிசுவாசி விசுவாசி என்னென்னா, அவங்க துக்கத்தில் போய் நிற்பாங்க. இவங்க துக்கத்தில் 4 பேரை கூப்பிடுவாங்க, ஏக்கா எங்கள் வீட்டில் வந்து ஜோம் பண்ணுங்க, என் கூட சேர்ந்து ஜோம் பண்ணுங்க, மனசு கஷ்டமாக இருக்குது. அங்கே போய் உட்காந்து, அக்கா உனக்கு தெரியுமா, அந்த அம்மாவே புரஜாதி மார்க்கத்தில் வேறு எதோ கும்பிட்டுருக்கோம். இவங்க போய் அவங்ககிட்ட போய் கத்தர் மேல் வார்த்தை வைத்து விடுவேன்னு சொல்லி அவங்க அவங்ககிட்ட போய் என்ன செய்யுது, ஒரு கார்த்திகாட்டையோ ஒரு கலைவாணிட்டையோ போய் என்ன செய்யுது, உனக்கு தெரியுமா அக்கா? அவன் சொல்லுவேன், ஏங்க்கா என் மைனி எவ்வளோ செவத்துக்கு போகிற, நான் கொடுத்து கொடுத்துக்கா பைப்பில் தூட்டி போறிய, உனக்கே எவ்வளோ சோதனையா, 4 மாடிக்கு போகிற, நான் சாத்தாங்குளத்துக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன். இன்றைக்கி நிறைய புறஜாதியார் நம்மளை திட்டதே 4 மோடி வச்சு தான். ஏன்னா எல்லோரும் போகிறாங்க, ஏன் நினைக்காங்க 4 மோடி போன உடனே அவர் மோன் சிலாசி எல்லாத்தையும் சுற்றி கழுவி அப்படி கொண்டு வந்தார். ஏங்க அவர் போய் பிரசங்கம் பண்ணுவார், அவர் கண்ணி விரிச்சு ஜோம் பண்ணுவார், திருந்தது இவங்க வேலை. அவர் பேரை கெடுக்கிறதுக்குன்னு இங்கேருந்து போகிறது, போயிட்டு வந்து திரும்ப திரும்ப என்ன பண்ணுறது, அங்கே போய் ஆண்டவரே எனக்கு அற்புதங்கள் வச்சு கண்ணீர் வடிச்சு இங்கே வந்து தப்பு பண்ண உடனே அவங்க சொல்லுவாங்க, வேனை பிடிச்சிட்டு போகிறாயா, போய் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறாங்க. நீ சபையில் நிறைய பேர் என்னென்னா, நான் உலக பிரகாரமாய் நன்றாக வாழ வேண்டுமென்று நினைக்கிறார்களே தவிர ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. சபைக்கு வருகிறார்கள். அன்றைக்கி ஒரு அம்மா பார்க்க போயிருக்கேன், பக்கத்து வீட்டு அம்மா சொன்னாங்க, இவன் உங்கள் கோயிலுக்கு தானே வரேன். ஆமாம் அம்மா, இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ முதல்ல திருந்து சொல்லுங்க, வாய் ஃபுல்லாக கெட்ட வார்த்தை. பக்கத்தில் யாரும் எட்டி பார்க்காங்க, அந்த அம்மா வரல, கொஞ்ச நாள் ஏதோ வந்தாங்க அப்புறம் போயிட்டாங்க. ஒரே கெட்ட வார்த்தை அப்படி பேசுகிறேன். ஏன்னா சர்ச்சுக்கு வந்தவொடனே அவங்க பரிசு, அவங்க கீழ்ப்படியாட்டால் என்ன பிரயோஜனங்க, புறஜாதியிலேருந்து வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அநேக விசுவாசிகள் கூட அப்படி தான் இருக்கிறாங்க, புறஜாதியை போல். என்ன செய்கிறாங்க தெரியுமா? அறியாமையில் இருக்கிறார்கள். முன்பு இருந்தபடியே இப்போ இருக்கிறாங்க, தங்களுடைய சுய இச்சையை நிறைவேற்ற விரும்புகிறாங்க. நான் விரும்பணும், ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, அதை பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பக்குவம் வர வர நீ நல்லா பாருங்கள், ஒரு சின்ன பிள்ளை எது கேட்கும் தெரியுமா, எனக்கு சாக்லேட் தான் வேணும்னு கேட்கும். அதெல்லாம் குழந்தையாக இருக்கும்போது அப்படி தான், சின்ன வயசில் எனக்கு ரொம்ப பிடித்தமான பண்டம் எதுன்னு கேட்டால் சீனி. சீனி தான், கை நிறையா அள்ளி வாய் நிறையா போட்டு அப்போன்னு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டுருக்குது. அன்னைக்கு அடி விழும் சீனி எடுத்து சாப்பிட்டா. இன்றைக்கி நான் சீனி எடுத்து சாப்பிட்டா என்னை அடிக்க ஒரு ஆளும் கிடையாது, யாரும் அடிக்க மாட்டாங்க. நான் கடையில் போய் ஒரு மூடை சீனி வாங்கி கூட என்ன செய்யலாம், சாப்பிடலாம். ஆனால் நான் இப்போ ஏன் சாப்பிட மாட்டேங்க, எனக்கு ஒரு பக்குவம் வந்து விட்டது. அது சின்ன பிள்ளை கேட்ட ஆசை. அந்த காலத்தில் நான் இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், சில தவறுகள் செய்தேன், இப்போ நான் செய்ய மாட்டேன். முன்பு ஒரு முறை பார்த்தீங்கன்னா, ஏதாவது சில சாப்பாடை பார்த்தாலே இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், நான் பட்டி கிடக்காமே. ஆனால் இப்போ இல்லை, சாப்பாடை வேஸ்ட் ஆகக்கூடாது,
எல்லாம் பணம், உழைப்பு, ஆண்டவர் நமக்கு கொடுத்தது வீணாக்கக்கூடாதுன்னு சாப்பிட்றேன். வளர வளர நமக்குள்ள பக்குவம் வரணுங்க, நமக்குள்ள இச்சையடக்கம் உண்டாகிறது. ஆமீன் சொல்லுங்கள். ஒரு விசுவாசியோட அடையாளம் என்ன தெரியுமா? இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். என்ன இச்சையடக்கம்? என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம். எங்கள் அப்பாவுடைய என்ன விரும்புகிறாங்களோ அது இருக்கட்டும். எங்கள் அப்பாவுடைய விருப்பத்தின்படி தான் இருக்க வேண்டிய நினைப்பார்கள். இப்போ என்னாகுது? அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராகிறோம். இதை சீர்படுத்தத்தான், சபையில் இந்த குழப்பங்களை மாற்றத்தான் கர்த்தர் ஐந்து வகை ஊழியங்களை ஏற்படுத்தினாராம். அல்ல சொல்லுங்கள். போன முறை ஒரு தீர்க்க தரிசனம் வரம்பெற்ற ஊழியக்காரர் நம்ம சபை கூட்டினோம். நிறைய பேருக்கு ஜோமன் தாழ்த்தி யாரெல்லாம் ஜோமனுக்கு வந்தீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பார். ஏன்னா நான் வந்து அதிகமாக ஜோமன் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசி அப்படிங்கிற சில காரியத்தில் ப்ரூஃப் ஆகிட்டு அவர் மூலம் நினச்சிங்க நீங்கள் பேசுங்க. உண்மையாக தாழ்த்தி போனவங்களுக்கு நிறைய பேருக்கு கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை சொல்லியிருப்பார். கடந்த நாள் ஒருத்தங்க வந்து பேசுனாங்க. அவர் சொல்லும்போது என் மாப்பிள்ள தான் டைவர்ஸ் ஆகிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இந்த அம்மாவுக்கு இது இரண்டு அல்லது மூன்றாவது கணவன், மூன்றாவது ஒரு முறை அவங்க வச்சுருக்கிறாங்க. இதை நான் சொன்னேன்னா அவங்க நினைச்சுவாங்க, அவமானப்பட்டு போய்விடுவார்கள். அப்போ கர்த்தர் வந்து இந்த சமரிய சீக்கு மாதிரி வெளிப்படுத்துகிறார். அப்போ தனிப்பட்ட முறையில் சிலருடைய பாவத்தை அவங்க உணர்த்தியிருப்பாங்க, தனிப்பட்ட முறையில் சில ஆலோசனை செஞ்சுருப்பாங்க. தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணக்கூடாது, எல்லாவற்றையும் சோதித்தந்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் நீண்ட நாட்கள் ஜெபித்து ஒரு தீர்க்க தரிசன சபை கூட்டு வந்தோம். ஆக்சுவலாக சபைக்குள்ளே ஐந்து வகை ஊழியம் இருக்கணும், சபைக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ ஐந்து வகை ஊழியங்கள் எதுக்குன்னா, சபையானது சீர்பருந்து பொருட்டு, சபையில் பக்தி விருத்தி ஆகும் பொருட்டு. ஏன்னா நம்ம என்ன தான் ஆண்டவருக்குள்ள இருந்தாலும் புறஜாதி மார்க்கத்தின்படி போய்விட்டோம், புறஜாதி மார்க்கத்துக்கு கீழ்ப்படுகிறோம். அதனால தான் கர்த்தர் அந்த காரியங்களை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம என்ன செய்யணுமா? ஐந்து வகை ஊழியங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த ஐந்து வகை ஊழியத்தின் மூலம் நம்ம கொடுக்குற ஆலோசனைகளை கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ நம்ம என்ன செய்யணும்? இதுலேருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டுமானால், நம்ம ஒரு ஆண்டவர் சமூகத்தில் வர வேண்டுமா, நம்ம என்ன செய்ய வேண்டுமா? அதே எபேசியர் நான்காம் அதிகாரத்தில் 22, 23, 24 வசனங்களை வாசிக்கிறேன். அந்தப்படி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போகும் இச்சைகளால் கெட்டுப்போகிற பழைய மனுஷங்கள் கலைந்து போட வேண்டும். நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு நிமிஷம். பழைய குணங்கள் உங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்குது. அவள் அந்த காலத்தில் அப்படி சின்ன வயசில் அப்படி தாங்க ரட்சிக்கப்படப்போகிறோம், அப்படி தான். அப்படி இருக்குதா? திரும்ப திரும்ப நீ பின்வாங்கி போகிறீங்களா? ஆண்டவர் சொல்லார், இச்சைக்குரிய அந்த பழைய மனுஷனை கலந்தி போட்டுவிட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியுள்ளவர்களாய் மாறி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, பழைய மனுஷனை நாம் கலைந்து போட வேண்டுமாம். எல்லோரும் சொல்லுங்கள், பழைய மனுஷனை கலைந்து போட வேண்டும். இப்போ கேட்குறேன், பழைய மனுஷனை என்னங்க? அதே காது தான் இருக்குது, அதே மூக்கு தான் இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்தோடனே கலராக மாறுவேன் பார்த்தேன், மாறல. கொஞ்சம் ஹைட்டாக மாறுவேன் பார்த்தேன், மாறல. அப்படி தான் நான் இருக்கிறேன். அப்போ பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனாக என்ன மாறுவது என்னென்றால், சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? பழைய மனப்பாங்கு மாற வேண்டுமா, பழைய எண்ணங்கள் மாற வேண்டுமா? நான் முன்பு சிந்தித்ததற்கும் இப்பொழுது சிந்திப்பதற்கும் வித்தியாசம் காணப்பட வேண்டும். நிறைய பேர் பிள்ளையை ரொம்ப நேசிப்பாங்க, தும்மிட்டா போது நேராக அடுத்த செகண்டு ஆஸ்பத்திரி வாசலில் போய் நிற்பாங்க. ஒரு சின்ன இதாகிட்டு போது உடனே ஓடுவாங்க. நான் சொல்கிறேன், பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா, ஏன் நீங்கள் ஒரு நிமிஷம் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணக்கூடாது? பழைய மனுஷனை பாரு தானே மாத்திரம், அவங்க போகிற மாதிரி தான் நானும் பண்ணுறேன். ஒரு பிரச்சனை ஆகிவிட்டது உடனே ரவுடிகளை தேடி போகிறது, அரசியல்வாதி தேடி போகிறது, எங்கே வட்டிக்கு கடன் வாங்குறவங்களோ கொடுக்குறாங்களோ அங்கே தேடி போய் கடன் வாங்கி கடனுக்கு மேலே கடன் கொடுக்குறோம். ஏன் ஒரு மூணு நாள் நம்ம புசியாமல் குடியாமல் நம்முடைய குடும்பத்தோடு உட்காந்து உபவாசம் போட்டு ஜோமனை கூட யாராவது செஞ்சுருக்கீங்களா, யாராவது பண்ணியிருக்கீங்களா? நல்லா உட்காந்து சாப்பிடுவாங்க, ஜோமே பண்ண மாட்டாங்க, உலக பிரகாரமாக செஞ்சுட்டு கத்தர் எனக்கு அற்புதம் செய்யலை அப்படிம்பாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? உபவாசம் போட்டு ஜபிச்சா கத்துற அதிசயங்களை செய்ய மாட்டாரா? ஏன் உங்கள் குடும்ப பிரச்சனை திரும்ப திரும்ப வருது? உங்களுடைய மனப்பாங்கு மாற வேண்டுமா? உங்கள் எண்ணங்கள் மாற வேண்டுமா? உள்ள
பொருளாய் மாற வேண்டுமா? ஒவ்வொரு ஆராயலும் கர்த்தருங்க கொண்டு வரும்போது நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே எனக்கு தேவையான வார்த்தையை எனக்கு தாரும், எங்கள் சபைக்கு தேவையான வார்த்தையை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வேதம் சொல்கிற ஒவ்வொரு ஆராயலும் கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார், நம்மை புதுப்பித்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் கேட்ட உபதேசம் வாழ்நாள் முழுவதுக்கு போதாது, என்றைக்கோ கேட்ட ஒரு பிரசங்கம் கடைசி வர போதாது, ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் போதிக்கிறார், ஒவ்வொரு நாளும் போதிக்கிறார், அன்றன்றைக்கு தேவையான ஆலோசனைகளை கர்த்தர் தருகிறார். எஸ்தரின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்தர் 2:20 வேதம் சொல்கிறது, எஸ்தர் ராஜாத்தியாக மாறிவிட்டாள், ஆனாலும் அவள் தன்னுடைய சிறிய தகப்பனுடைய மகனாகிய முர்தேகோர் இடத்துல வளரும்போது அவன் சொல் கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொல் கேட்டு நடந்து வந்தாள். அதுதான் எஸ்தர் ராஜாத்தி ஆசீர்வதிக்கப்படுவதற்கான ரகசியம். அவனை ராணி ஆயிட்டேன்னு நினைக்கல, பெரிய ஆள் ஆகிட்டேன்னு நினைக்கல, அந்தந்த நாளுக்குரிய ஆலோசனை தன்னுடைய அண்ணன்ட்ட கேட்டுட்டே தான் இருந்தாங்க. ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா, அன்றந்துள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், அன்றந்துள்ள ஆகாரத்தை தாரும். சில திருந்தவே மாட்டாங்க, எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. நீ நினைக்கல இவ்வளோ திருந்தின பிறகு ஏன் அடி உள்ளலை, இவ்வளவு கெட்டுப்போன பிறகு ஏன் விட்டாங்கன்னா ஆண்டவர் நேர்ந்து விட்டார்னு அர்த்தம். அங்கே எங்கேயாவது படுகுள்ள விழுந்து கிடப்பாங்க, இளையகுமாரனை மாதிரி. இளையகுமாரன் தகப்பை கண்டிக்கவே இல்லை, தப்புன பிறகு போடா அப்படின்ட்டார், சொத்தை தாங்க வச்சுக்க அப்படின்ட்டார், நான் கொண்டு போக போகிறேன் கொண்டு போ அப்படின்ட்டார், அட்ரஸ் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லலை, அப்போ பையனை ஃபோன் பண்ணுன்னு சொல்லலை, கடிதம் போடுன்னு சொல்லலை, ஓ விருப்பம் போயிட்டு வா. முடிவு என்ன தெரியுமா, தன்னுடைய சிஹெச்சின்படி போய் பயங்கரமான பாடுகள், கத்தரமை உபத்திரவத்துக்கென்றோ பாடுகளுக்கென்றோ கண்ணீருக்கென்றோ வியாதிக்கென்றோ கஷ்டத்துக்கென்றோ வறுமைக்கென்றோ வியாதிக்கென்றோ அழைக்கவில்லை. சத்தமோ ராமின்னு சொல்லுங்க. எல்லா ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை அழைத்திருக்கிற, ஆனால் நாம நம்முடைய தவறுகளினால தான் அந்த பிரச்சனைகளை உருவாகிறது. உட்கார்ந்து யோசித்து பார்ப்போம், கத்தரை ஆசீர்வதிப்பார். கத்தர் சோதர் எபேசு 4:24 வாஸ்தோம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டுமா? பழைய மனுஷனுக்குரிய இயல்புகளை களைந்து, பழைய மனுஷனுக்குரிய சுவாபங்களை களைந்து புதிய மனுஷனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இயல்பான வாழ்க்கையே புதிய மனுஷனுக்குரிய வாழ்க்கையாக மாறிவிட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. காலையில் எழுந்திருப்பது மாறணும். நிறைய பேரை பார்த்துருக்குறேங்க, நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவனால நிறைய இடங்களை பார்த்துருக்குறேன். காலையில் நம்ம ஐயா மாதிரிலாம் இருப்பாங்க, ராத்திரி போல் அப்படி எழும்பி உட்கார்ந்த உடனே ஒரு பீடியை பற்ற வைப்பாங்க. நிறைய இடத்துலனா கிராமங்களில் தெரியும், இந்த நாற்றம் அடிக்கும், பீடியை பற்ற வைப்பாங்க. காலில் எந்திரிச்சோடனே என்னச்சிக்கும், பீடியை பற்ற வைப்பாங்க. நம்ம அம்மா மாருமே பார்த்துருக்குறேன், காலில் எந்திரிச்ச உடனே படுக்க விட்டு அப்படியே எழும்புவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், படுக்க விட்டு அப்படியே எழும்பி வேலை பார்க்க போயிடுவாங்க. எங்கள் வீட்டில் பிளாக்கி ஜூடி அப்படின்னு ரெண்டு இருக்குது, நல்லா தூங்கிட்டு இடக்கும் பார்த்துக்காங்க, விழிப்பு வந்தோடனே அது பாட்டுக்கு எழுந்திரிச்சு போயிடும். காலையில் எழுந்திரிச்சாலும் அப்படி தான், நைட்டு தூங்க போகும்போது அது பாட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும், பிறகு படுத்துக்கிடும். நீ நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது, போய் படுத்து தூங்கிறது, ஒரு ஜபம் கிடையாது, இரவில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது கிடையாது. சிலர் அப்படி உட்காந்து ஏசப்பா ஆண்டவரே பேய் தான் வரும், பக்கத்தில் உட்காந்து இடுப்பில் ஏறி உட்காந்துருக்கோம், ரெண்டு சைடும் காலை போட்டு உட்காந்துட்டு இருக்கோம் ராத்திரி போல். ஜோம் பண்ணணும், ஜெபிக்கணும், முழங்கால் படையிடம் இல்லை உட்காந்தா ஜெபிக்கணும். அந்த செய்த நன்மைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும், அந்த நாளுக்காக நன்றி செலுத்தணும், அன்றைக்கு காணப்படுகிற குற்றங்களை ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி விட்டு விடணும். நீங்கள் இரவு தூங்க போங்க, எங்கள் வீட்டு ஜூடி மாதிரி இருக்காதிங்க. காலையில் எழும்புற உடனே அப்படி உட்காந்து, எல்லாம் மாட்டுக்கு தண்ணி வச்சியா, ஆட்டை பிடிச்சி கட்டினியா, இதுதான் வரும், ஒலையை வச்சிட்டியா, காப்பியை போட்டுட்டியா, நேராக பல்லுளக்க போயிருது, அந்த வேலை இந்த வேலை ஏத்தான் பார்க்குறாங்க. அதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் அலோ பண்ணவே இல்லை, வேணால் மோத்த பல்ல வேணால் கழுவிட்டு வாங்க. தேவ சமத்தில் அதிகாலையில் ஜெபிங்க, காலையில் ஜெபிங்க, உங்கள் பழைய மனுஷன் மாறட்டும், பழைய மனுஷன் மாறட்டும், பழைய சுவாபங்கள் மாறட்டும். எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறீங்க, எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறீங்க, ஒரு 200 ரூபா சம்பளத்துக்காக, ஒரு 500 ரூபா சம்பளத்துக்காக எத்தனை மணி நேரம் போய் மணிக்கணக்காக வேலை செய்கிறோம், ஏன் உங்களால் தேவ சமூகத்தில் இருக்க முடியலை? ஐயா எனக்கு ஜெபிக்கவே முடியலை, கவலைப்பட எனக்கு வந்து பாட்டு பாடுங்க, பாட்டு பாட பிடிக்கிறனாலும் பாடுங்க.
அது பைபிள் வாசிங்க. இது ஆண்டவருடைய நேரம் சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உலக பிரகாரமாக எப்படி நேரத்தை ஒதுக்கிறோமோ அதே போல கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. பழைய மனுஷனுக்கு புதிய மனுஷனுக்கு வரும் வித்தியாசம் காணப்படணும். உங்கள் குடும்பம் அப்போ தான் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாக இருக்கும். அந்த அழுக்குகளாக நம்மட்டு போகட்டும், சுயம் சுட்டரிக்கப்படட்டும், இயல்பான வாழ்க்கைக்கு மாறுங்க. இதற்கு தான் கர்த்தர் ஐந்து வகை ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தல ஊழியம் என்பது என்ன தெரியுமா? சுவிசேஷ ஊழியம். அவர் வருவார், உங்களை சந்திச்சிருப்பாங்க. முதல்ல உங்களை சந்தித்தவங்க தான் சுவிசேஷகர். அவங்க சந்திச்சிருப்பாங்க, தீர்க்கதரிசி வந்திருப்பார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு இருக்கும். போதகர் வந்திருப்பார். அதான் நான் பண்ற வேலை. உங்களை உறங்க வச்சாலும் என்ன செய்யுது? பேச பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் பேசிட்டு இருப்போம். மேய்ப்பர் வருவார். மேய்ப்பரோட வேலை என்ன தெரியுமா? ஒரு ஆத்மா கூட கெட்டு போயிடக்கூடாது. அதுக்காக காவல் இருக்கணும், அவங்களுக்காக செபிக்கணும், அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கணும், சத்து கண்டு பாதுகாக்கணும். ஆள் இந்த தொழுவம் இருக்கு பார்த்தீங்களா, ஆட்டு தொழுவம். ஆட்டு தொழுவத்தின் வாசல் பைபிள் சொல்லி இயேசுக்கு சொல்கிறார், நானே வாசல். ஒரு என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் மேய்ப்பன், பக்க வழியாய் நுழைந்தா அவன் திருடன். அப்போ நானே வாசல்னா இயேசு இப்படி வாசல் மாதிரி வளைஞ்சு நிற்க மாட்டார். அந்த மேய்ப்பர்களுக்கு இணைச்சு வாங்களான்னா அந்த ஆட்டு தொழுவத்துக்குள்ள ஆடுகளை அடைத்து விட்டு அந்த வாசலில் அந்த மேய்ப்பன் படுத்துக்கொள்வானோ, அவர் படுத்துக்கொள்வார். இப்போ யாரும் போனால் இவரை தாண்டி தான் என்ன செய்யணும், போகணும். நியாயமாக போகிறோம், என்னச்சுவான் எழுப்போம், அண்ணே கொஞ்சம் எலும்புங்க நான் உள்ளுக்கு போகணும், அப்படியே இடா போயிட்டு வா, போய் பார்த்துட்டு வா. அப்படி மாதிரி திருட வந்து எழுப்பானா, அண்ணே எலும்புங்க நான் திருட போகிறேன்னு எழுப்புவானா? எழும்ப மாட்டான். அதான் வாசல் வழியாக உபவேசிக்க முடியும் வேண்டுமா? சரியானபடி அதை செய்யணும். இந்த மேய்ப்பருடைய ஊழியம் அதுதான். அவர் தான் வாசலை படுத்து கிடப்பார். இதை மாதிரி ஏதாவது சொல்லுவார், யூடியூப்பில் கெட்டு போகாதீங்க அப்படின்லாம் சொல்லுவோம். ஏன்னா நம்மளை தாண்டி தான் அது போகணும். சபையில் யாராவது குழப்பமாக இருக்காங்களா, நேராக போய் என்ன செய்யணும், உள்ளுக்கு போய் அந்த ஓனையை பிடிச்சி வெளியில் போட்டு இவங்களை என்ன செய்யணும், காப்பாற்றணும், காயம் கட்டணும். அதுதான் ஊழியம். அப்போஸ்தலங்க ஊழியம் எல்லாமே கலந்தது. ஒருத்தர் புதுசாக போய் ஒரு இடத்துல சபையை உருவாக்கிறார் இருந்தால் அவர் அப்போஸ்தல ஊழியம். அந்த அழைப்பு இல்லாமல் சபையை உருவாக்க முடியாது. எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருக்கட்டும், அந்த அழைப்பு இல்லாமல் ஒருவரால் ஒரு சபையை உருவாக்கவோ நடத்தவோ முடியாது. ஐந்து வகை ஊழியங்களில் கர்த்தர் வித்தியாசத்தை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் சபைக்குள்ளே வைத்திருக்கார். அதனால தான் பலவிதமான ஊழியக்காரர்களை நம்ம வரவழைக்கிறோம். அவங்க மேலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறோம். சில ஊழியக்காரங்க பேச நமக்கு ஆறுதலாக இருக்கிறது, சில ஊழியக்காரங்கள் பேச நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் பாருங்கள், ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் பேசி கொண்டு இருக்கிறார். கடந்த நாள் ஒரு விஷயத்த நான் தியானித்தேன். ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணித்து விட்டோம் என்றால் அது முழுமையாக ஆசீர்வாதமாக நமக்கே திரும்ப கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. நம்ம அர்ப்பணிக்கவில்லையானால், இப்போ உதாரணமா இந்த செல்போனை ஆண்டவர் கேட்குறாரு, மகனே ஒரு 10 நிமிஷம் இந்த செல்போனை தான் நான் கொடுத்தேன்னா அவர் கையில் இருக்கும். உதாரணம் சொல்கிறக்காண்டி ஆர்டினரி செல்போன் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதே வேளையில் இல்லாண்டவரே நல்ல செல்போன் என் கையில் வச்சுருக்கிறேன் அப்படின்னா, என் கையில் வச்சுருக்கும் போது கீழே தவறி விழுந்து உடைந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் நான் ஆண்டவர்கிட்ட கொடுத்தா, நான் விவோ ஃபோன் அவர் கையில் கொடுத்தா அங்கேருந்து ஆப்பிள் ஐஃபோனாக அது திரும்ப வரும். ஆமீன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அமுக்கி குலுக்கி காணிக்கையில் ஏமாத்துறோம் பார்த்தீங்களா, காணிக்கையில் தசம்பாதத்தில் நம்ம ஏமாத்துறோம். ஒன்றும் இல்லைங்க, நம்மகிட்ட வச்சுருக்க வர கூட செலவு இழுத்து விட்ருவோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட கொடுத்தா அவர் பல மடங்கு நமக்கு திருப்பி கொடுப்பார். ஆமீன் சொல்லுங்கள். நேரத்தை வைத்து கொடுத்தோம் இல்லையா நம்ம சுயத்தினால், ஆண்டவரே நிறைய வேலை கிடக்கு நான் இன்றைக்கி ஜோம் பண்ணலை, ஆண்டவரே நிறையா வேலை கிடக்கு நான் பைபிள் வாசிக்கலை, ஆண்டவருடைய நேரத்தை எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, கடைசியில் வந்து நேரம்லாம் நமக்கு நஷ்டமாகி மாறி விடுகிறது. அதே சமயத்தில் ஆண்டவர் சமூகத்தில் போய் காத்திருந்து நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா அந்த நேரத்தை பல மடங்கு கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்து கொடுப்பார். அதுலேயே சொல்லுங்களேன், நான் சைக்கிளில் மிதித்து ஒரு வேலையை செஞ்சு போயிட்டுருக்கிறேன், ஆனாலும் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்தா கொஞ்ச நாளில் நிச்சயமாக கர்த்தருக்கு பைக்கை கொடுப்பார். பாருங்கள், சைக்கிளில் படுகிற பிரயாசம் மிச்சம், இங்கேருந்து போகிற நேரம் மிச்சம், நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவார். ஆமீன் சொல்லுங்கள். என்னுடைய சின்ன வீட்டில் நான்
நான் ஆண்டவருக்கு நீ இடம் கொடுத்து நான் குடும்ப ஜெபம் பண்ணி நான் உண்மையாக கத்தருக்கு இருந்தால் என்னை நம்பி கத்த பெரிய வீட்டை கத்தரை கொடுப்பார் ஆமீன் சொல்லுங்கள். என்னுடைய சின்ன வேலையில் நான் உண்மையாக இருந்தால் அது நடுவில் நான் கத்தருக்கு உண்மையாக இருந்தால் கத்தர் அதை பார்க்கல மேன்மையான ஒன்றை கத்தரமாக கொடுப்பார். பட்டுத்தான் அனுபவிக்கணும்னா பட்டுத்தான் அனுபவிக்கணும். இந்த பைபிளில் ஏன் ஆண்டவர் உபதேசத்தை மட்டும் இல்லாமல் சம்பவங்களை எழுதியிருக்கா தெரியுமா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. யோசேப்புடைய வாழ்க்கை, யோசேப்பு தன்னுடைய சொப்பனங்களை அப்பா அம்மாட்ட சொன்னால் அவ்வளோதான் பெரிய உபத்திரம் வந்துட்டு அடித்து விரட்டிட்டாங்க. ரெண்டாவது இன்னொருத்தர் சொப்பனம் பார்க்குறான், பானபாத்திரக்காரனும் சுயம்பாங்களின் தலைவனும் அவங்களுக்கு வியாக்கியானத்தை சொல்லிவிட்டு இப்போ மெதுவாக சொல்கிறான், இப்பா அவனுக்கு நான் உதவி செஞ்சுருக்கிறேன் நடக்கும் நீ நினச்சிக்க அப்படின்னு அவன் மறந்துட்டான். இந்த ரெண்டு முறையும் சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொன்ன உடனே பிரச்சனை ஆகுதுன உடனே மூன்றாவது பார்வன் இப்பொழுது கூட்டி கொண்டு போகிறார். பார்வன் போய் சொப்பனத்துக்குள்ள அர்த்தத்தை கேட்குறார். கேட்ட உடனே இவன் சொல்லிவிட்டு அப்போ பாருங்கள் அமைதியாக உட்காந்துக்கிட்டார். தெரியும் ஏற்கனவே பட்டாச்சு, இனி வாயை திறக்கக்கூடாது, காத்திருக்கிறார் பாருங்கள். இன்றைக்கி எத்தனை பாடங்களை கற்று கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஏன் திரும்பவும் திரும்ப போராட்டம்? யோசேப்பு எவ்வளோ கண்ணீர் ஒடிச்சிருப்பா தெரியுமா? இந்த பான பாத்திரக்காரன் நன்றி மறந்து போயிட்டானே, ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறார், எவ்வளோ பெரிய வெளிப்பாடை சொன்னார். நான் சொன்னது மாதிரியே மூன்றாம் நாளில் அவன் போய் இன்றைக்கி ராஜாவுக்கு திராட்சஸை கொடுக்குறான். நன்றி கட்டப்பே மறந்துட்டான், நான் இந்த இங்கே உட்காந்து ஜெயிலில் கஷ்டப்பட வேண்டியிருக்கு, அவன் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறான், எவ்வளோ முறுமுறுப்பு எவ்வளோ போராட்டம். ஏன் தெரியுமா? அந்த அவன்கிட்ட எதிர்பார்த்ததுனால. இதுக்கு கற்றுக்கொள்வதற்கு 2 வருடத்தை கத்தவனுக்கு கொடுத்தாரான். 2 வருஷம் அவன் மறந்துட்டான். ஏன்னா ஆண்டவர் தான் மறக்க பண்ணினார். இப்போ அடுத்து சொல்லார், என் பிள்ளை பட்ட கஷ்டம் போதும் உணர்ந்துட்டான். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், பார்வனுக்கு சொப்பனத்தை கொடுக்குறார், 2 சொப்பனத்தை கத்தர் கொடுக்குறாரு. இவர் 2 சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்தா அவ்வளோ கஷ்டப்படுறான், இங்கே 2 சொப்பனத்துக்கு கொடுக்குறாரு. 2க்கும் ஒரே அர்த்தம், சொல்லிவிட்டு அமைதியாக நிற்கிறார். ஆண்டவரே இப்படி சுத்தம், நான் செய்ய வேண்டிய கடமை மட்டும் செஞ்சேன்ப்பா, நான் பிரதிபலனை எதிர்பார்க்கல, நான் எந்த ஒரு உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல, நீங்கள் எனக்கு சொன்னதுக்கு நான் கீழ்ப்பிடிஞ்சிட்டேன். ஆண்டவரே நான் எதுக்குமே எதிர்பார்க்க கீழ்ப்பிடிஞ்சிட்டேன். நிற்கும்போது பார்வன் சொல்கிறாரு, தேவ ஞானமும் அபிஷேகம் பெற்ற உன்னை தவிர வேறு யாருப்பா பொருத்தமானவன், நான் பிடி அப்படிங்கிறார், மோதிரத்தை போடுறாரு. 1 செகண்டில் கத்தர் உயர்த்தினார். கத்தருக்கு காத்திரு, அவன் இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வார். இன்றைக்கி மனுஷனுக்கு முதலிடம் கொடுக்க, உலக காரியத்துக்கு முதலிடம் கொடுக்க கொடுக்க நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம், நம்முடைய பிரச்சனைகளை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருந்தால் நம்முடைய பிரச்சனைகள் பெரிதாகி கொண்டு போய்விடும். ஆனால் அதே சமயத்தில் கத்தருக்குன்ற அர்ப்பணிக்கும் போது கத்தரமே ஆசீர்வதிப்பார். கத்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்படுகிற ஒவ்வொரு விஷயமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட வேண்டும். 1 நிமிஷம் முழங்கால் படிக்கிட்டு போய் யோசித்து பாருங்கள். நிறைய முழங்கால் படிக்கிடும், எல்லோரும் முழங்கால் படிக்கிடும். கண்கள முடி, எல்லாரும் நம்ம ஜோம் பண்ணணும். கத்தர் நேற்று கொடுத்த செய்தி இது, உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கல அப்படிங்கிறது அல்ல, ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், என் மகனே மகளே, உன் வாழ்க்கையில் நீ செய்கிற காரியம் மற்றவர்கள் பக்தி விருத்தி உண்டாக்குகிறதா? உன் சுயத்தினால் நீ எவ்வளோ இழந்திருக்க தெரியுமா? எவ்வளோ ஆசிரமங்கள் இழந்து விட்டாய் தெரியுமா? சபையில் 5 வகை ஊழியங்களையும் கத்தர் வைத்திருக்கிறார். இது சாதாரண சபை கிடையாது, ஆண்டவர்களோடு பேசுகிற ஒரு இடம். கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார், உணர்த்தியிருக்கிறார். உபாகமம் 30 அதிகாரத்தை வீட்டில் போய் பார்த்து பாருங்கள், எவ்வளோ ஆசீர்வாதத்தை கத்தர் வைத்திருக்கிறார் தெரியுமா? நீ யோசித்து பாருங்கள். பைபிள் சொல்லு, சிந்தனை செய்ய வேண்டுமா, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஆண்டவர் எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் இதை அனுபவித்தார்? சுயம் சாம்பலாய் மாறணும். இருதயம் கடினப்படக்கூடாது. புறஜாதியர போற நடக்கக்கூடாது. அறியாமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மாறணும். முன்பு நடந்தது போலவே இப்போ நடக்கிறோம். புறஜாதி மார்க்கத்தில் இருந்தபோது எதை பண்ணமோ அதே குணம் தான் இப்பொழுதும் இருக்கிறது.
அதே சுவாபங்கள் தான் இப்பொழுதும் இருக்கிறது, அதே செயல்கள் தான் இப்பொழுதும் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை, இன்னைக்கு மாற்றத்தான் வேணும். நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உடைய வாழ்க்கையில் இந்த சுவாபங்கள் இன்னைக்கு மாற்றப்பட வேண்டும். கர்த்தவங்களை உயர்த்த விரும்புகிறார், உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார், தங்களுடைய வாக்கு தத்தங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற கத்த விரும்புகிறார், ஒரு புதிதாக மாற்ற கத்த விரும்புகிறார். நீ தொடர்ந்து உபத்திரவப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ பாடுகளை கடந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை உயர்த்த மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஆனால் நீங்களோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கீங்க. ஆண்டவரால் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கீங்க. எத்தனோ முறை ஆண்டவர் உங்களை தேடி வந்தோம், நீங்க ஆர்ப்பிடருக்கு அர்ப்பணிக்காம இருந்தபடினால, நீங்க ஒப்பு கொடுக்காம இருந்தபடினால திரும்ப திரும்ப இந்த கண்ணீர் வடிக்கும் போராட்டம். மனுஷனை நம்பினோம், இருதயத்தின் நினைவுகளை நம்பினோம், நம்முடைய உழைப்பை நம்பினோம், திறமையை நம்பினோம். நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் நல்லா தான் ஜெபிக்கிறேன், நான் நல்லா தான் வேதம் வாசிக்கிறேன், நான் சரியா தான் இருக்கிறேன்னு சொல்லி 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 அந்த பிசாசோட வஞ்சனைக்கு இடம் கொடுத்தபடினால செஞ்ச தவறுகள்லாம் நியாயப்படுத்தினோம். நம்முடைய குறைவுகள் எல்லாம் இதனால தானே சொல்ல காரணம் சொன்னோம். எங்க போய் விட்டுட்டு பாத்தீங்களா? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஆரம்பத்தில் இங்க பண்ணின ஜெபத்தை பண்ண முடிகிறதா? ஆரம்பத்தில் இந்த விசுவாசம் இன்னைக்கு இருக்கிறதா? ஆரம்பத்தில் இந்த பரிசுத்தம் இருக்கிறதா? அந்த உற்சாகம் இருக்கிறதா? சோதனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவு உற்சாகத்தோடு வந்தோம், எவ்வளவு அர்ப்பணிப்போடு வந்தோம், எவ்வளவு நேரம் பைபிள் வாசித்தீங்க, எவ்வளவு நேரம் ஜெபிச்சீங்க, இன்னைக்கு உங்களால முடியல. காரணம் என்ன? புறஜாதி மார்க்கத்தின்படி நாம் திரும்ப ஆரம்பித்து விட்டோம். நித்திய ஜீவனுக்கு அந்நியராய் போய் கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இளைய குமாரனை போல திரும்பி வருவோம். சபையானது பக்தி விருத்தி அடையணும், பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை செய்யணும். இன்னைக்கு அநேக காரியங்கள் மற்றவர்களுக்கு இடல் உண்டாக்குகிறது, அநேக விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை ஆண்டவர் விட்டு பின்வாங்க பண்ணுகிறது. நம்ம பண்ண தப்ப மற்றவர்களை பண்ணும்படி தூண்டுகிறோம். அதெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அர்ப்பணிப்பு இல்லை ஆண்டவருக்கு, இந்த அர்ப்பணிக்கும் அந்த வாழ்க்கை இல்லை. அதனால நடந்த என்ன தெரியுமா? எங்கேயோ இருக்கக்கூடிய நீங்க இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கீங்க. எத்தனோ அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய நீங்க இன்னும் குறைவின் நடுவில் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. எல்லாரும் ஜோம் பண்ணுங்க, எல்லாரும் கத்திருக்கு ஒப்பு கொடுங்க. சகோதரெல்லாம் வாயை திறந்து ஜோம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணு, எல்லாரும் ஜோம் பண்ணலாம். அர்ப்பணிப்பு தான் முக்கியம், அர்ப்பணிப்பு தான் முக்கியம். இந்த 9 மாத காலங்களை கடந்து போய்விட்டோம், இந்த 3 மாதம் இருக்கிறது. இந்த 3 மாதத்துல நீங்க ஆஸ்வதிக்கப்படணும். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஆஸ்வதிக்கப்படணும், இந்த வாக்கு திருப்படி ஆஸ்வதிக்கப்படணும். எல்லாரும் ஒரு புது வாழ்க்கைக்கு வரணும், ஒரு புது ஆசீர்வாதத்துக்கு வரணும். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தர் மகிமைப்படுத்துங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துங்க. நீ ஆசீர்வாதம் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார், நீ உயர்த்தப்படுவதை கர்த்தர் விரும்புகிறார், நீ மேன்மையாக இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார், நீ மீண்டும் மீண்டும் உபத்திரவப்படுவதை கர்த்தர் விரும்பல, நீ மீண்டும் மீண்டும் அடிபட்டு ஒடுங்கி போவதை கர்த்தர் விரும்பவில்லை. மறுபடியும் எதற்காக நஷ்டப்படணும்? மறுபடியும் எதற்காக வேதனைப்படணும்? மறுபடியும் எதற்காக இந்த போராட்டம்? ஆண்டவர் விரும்பவில்லை. நீங்க மனம் திரும்பலன்னா தான் பிரச்சனை. ஆண்டவர் இந்த மாயமாலம் பண்ணி ஜோம் பண்ணிட்டு போறதுல பிரயோஜனம் கிடையாது. எத்தனை முறை சொன்ன வார்த்தை கீழ்படியாம மாயமால செபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கிருபையை நாம் சரியாய் பயன்படுத்திக் கொள்ளணும். உலக வேலைக்கு போய் போய் நம்ம என்னத்தை கண்டோம்? உலக மனிதர்களை தேடி தேடி போய் நாம் என்னத்தை கண்டோம்? ஆண்டவருடைய சமூகத்தோட்டு நம்ம போறது தவறா நமக்கு படலையா? புறஜாதி மார்க்கத்தான் ஆண்டவர் தேட மாட்டாங்க. அவங்க கொஞ்ச நேரம் போய் கும்பிட்டுட்டு போயிடுவாங்க, 1 செகண்ட் கும்பிட்டுட்டு போயிடுவாங்க, அது அவங்களுக்கு போதும். உங்களுக்கு ஆண்டவர் அப்படி கற்றுக் கொடுக்கவில்லையே. 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதுன்னு ஆண்டவர் கேட்டார? என் வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு என்று ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. நீ இரவும் பகலும் வேதத்தை வாசித்தால் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஏன் நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் வாய்க்கல? ஒரு அதிகாரத்தை ஒரு சங்கீதத்தை அவசரமா வாசித்து ஓடி விடுகிறோம். ஏதோ ஒரு நீதிபதிகளை வாசித்து விட்டு ஓடி விடுகிறோம்.
பிள்ளைக்கு பிள்ளை பரீட்சைக்கு படிக்கிறார் என்பதை பார்க்கிற நாம் அவர் பரிசுத்த வேதாமத்தை வாசித்தார்களா என்று நாம் பார்ப்பது கிடையாது. உலகத்தின் இச்சை கடைசியில் என்ன தெரியுமா? கண்ணீர் விட்டு புலம்பக்கூடிய சூழ்நிலை. தாவீதை போல நம்ம ஆண்டவட்ட திரும்புவோம், தாவீதை போல ஆண்டவட்ட திரும்புவோம். உனக்கு எவ்வளவு பெரிய அழைப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கா தெரியுமா? எவ்வளவு பெரிய கிரீடத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? உங்க அழைப்பை நீங்க சாதாரணமா நினைத்து விட்டீங்களே, உங்க அழைப்பை நீங்க அற்பமா நினைத்து விட்டீங்களே, எவ்வளவு பெரிய மேன்மையான அழைப்பை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் தெரியுமா? எவ்வளவு உன்னதமான அழைப்பு, மகத்துவமான அழைப்பு. உங்களை விட யாரெல்லாம எங்கேயோ போயிட்டாங்க. எந்த பாடுகள் வந்தாலும், என்ன நெருக்கங்கள் வந்தாலும், நீங்க எனக்கு போதும்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, புறஜாதி மார்க்கத்தை போல கடவுளை போய் திட்டமாட்டேன், அவனை கும்பிட்டு என்னத்துக்கு அப்படின்னு திட்டமாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன், உடைய பாதத்துல வந்து விழுந்து கிடப்பேன். ஆபிரகாமை போல என் குழந்தையை கேட்டாலும் உடைய சமூகத்துல வந்து இருப்பேன். தேசத்துட்டு போன்னு சொன்னாலும் உடனே நான் கீழ்படிவேன். யாக்கோபு போல மாம்சத்தை போராட மாட்டேன், யோசேப்பு போல அப்படி சித்தத்துக்கு காத்திருப்பேன். இவ்வளவு பாடுகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் இயேசு போதும்னு சொல்லி இப்படி பாத்திரம் விழுந்து கிடப்பேன். ஆண்டவரே, எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறே. ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவர் சமுத்திரம் சொல்லுங்க. நிந்தைகள், நெருக்கங்கள் வரும்போது, குறைவுகள் வரும்போது நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து தேவ சமுத்திரம் விழுந்து கிடந்தோமா அல்லது முறுமுறுத்தோமா? ஜோம் பண்றவங்களுக்கும் அப்படித்தான் நடக்குது, செபிக்காதவங்களுக்கும் அப்படித்தான் நடக்குது, சர்ச்சுக்கு வாரவங்களுக்கும் அப்படித்தான் நடக்குது, சபைக்கே வராதவங்களுக்கும் அப்படித்தான் நடக்குது. அப்படி சொல்லி போலமினோமா? எந்த சூழ்நிலையிலும் ஆண்டுடைய கண்கள், அழகான கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்குது. உங்களை தள்ளி விடுவதுக்கு அல்ல, விழ தட்டுவதுக்கு அல்ல, கைவிடுவதுக்கு அல்ல. ஐயோ, என்னுடைய பிள்ளை இப்படி போராட்டத்தில் சிக்கி இருக்கிறார்களே, சுய இச்சையினால சிக்கி இருக்கிறார்களே, நான் அவளை விடுவிக்கணும், நான் அவர்களை தூக்கி நிறுத்தணும். எல்லாரும் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடுவோம். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறே. உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும், ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறே. உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும், ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறே. அழைத்தவரே, அழைத்தவரே, பார்த்து பிடித்துக் கொள்வோம். இன்னைக்கு ஒரு பொருத்தினோட மறுபடியும் திரும்பி வாங்க ஆண்டவட்ட. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே,
கதையில் ஒன்று மட்டும் போதுமே. ஊழிய பாதை, ஊழிய சொன்னவங்க விசுவாச பாதை. மறுபடியும் நான் வேத வாசிக்க ஜெபிக்க நான் மறுபடியும் அர்ப்பணிக்கிறேன் ஐயா, சாட்சியாளனை அர்ப்பணிக்கிறேன். எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு தேவைகள் வந்தாலும் உங்களுடைய வார்த்தையில நான் நிலை நிற்க அர்ப்பணிக்கிறேன். விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும் மலை போன்ற தேவைகள் சபை நடுவே நின்றாலும் விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும் மலை போன்ற தேவைகள் சபை நடுவே நின்றாலும் அழைத்தவரின்றுமே விலகுவதில்லையே. கிருபையின் வரங்களும் ஒரு நாள் உங்களை தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அவர் கேட்பதெல்லாம் தொடர்ந்து போய் நீ வீணாய் போய்விடாதே. மறுபடியும் வா, நான் உன்னை தூக்கி நிறுத்த விரும்புகிறேன். குறைந்து போய்விட்டது காணப்பட வேண்டும். எந்த போராட்டத்திலும் இயேசுவின் மேல் உள்ள அன்பு என்னை விட்டு விலக கூடாது. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே.
முழுதுமா எங்களை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. விட முடியாத இந்த பாவங்களை விட்டு விடுகிறேன்னு சொல்லுங்க. நீங்க மற்றவுடைய பக்திக்கு இடலா இருக்கீங்க, மற்றவுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கீங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்க தடையா இருக்கீங்க, உங்க குடும்பத்துல மற்றவங்க விழுந்து போதுக்கு காரணமா இருக்கிறோம். இப்ப ஆண்டவர் சொல்லுங்க, இதுதான் கடைசி நாள், உங்களுடைய பலிபீடத்தில் என்னை வைத்து நான் புறப்பட்டு சொல்கிறேன். ஒரு புதிய மனுஷனாய், ஒரு புதிய மனுஷனாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க, அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், பரிசுத்தமான பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கிறோம். கற்பனைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, நான் எப்படி ஒரு நாள் எவ்வளவு பரிசுத்தம், எவ்வளவு ஜெபம், எவ்வளவு உபவாசம், எவ்வளவு ஓட்டம், இன்னைக்கு நான் விருத்தி அடையலையே. நெருப்புக்கப்பட்ட காலத்துல கூட நான் ஆண்டவர் மேல எவ்வளவு வைராக்கியமா இருந்தேன். ஆண்டவர் சொல்ல, என் மகளே, என் மகனே, நீ மறுபடியும் பக்தி விருத்தி அடையணும், உன் பக்தி விருத்தி அடையணும், விசுவாச விருத்தி அடையணும், உன் ஜெபத்துல வேத வாசிப்புல ஊழியத்துல நீ விருத்தி அடையணும். நீ காலத்தை பார்த்தால் நான் எவ்வளவோ நீ ஆஸ்வதிக்கப்படக்கூடிய, நீ குறைவுபட்டு இருக்கிறாய், உன் நடைகள் மெதுவாக இருக்கிறது. அழைத்த ஒரு உண்மை உள்ளது, அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நம்மை அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர், மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஆமென், 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் ருசிச்சிருக்கோம் தெரியுமா? எவ்வளவு பெரிய அற்புதம் அன்றைக்கு, அவ்வளவு பெரிய அற்புதங்களை பெற்ற நாம் இன்றைக்கு ஏன் அற்புதங்களை பெறாமல் இருக்கிறோம்? அன்றைக்கு அவ்வளவு பெரிய அதிசயங்களை பார்த்த நாம் இன்றைக்கு ஏன் ஒரு சின்ன விஷயத்துல தோற்று போய் நிற்கிறோம்? காரணம் ஆண்டவர் அல்ல. நம்மகிட்ட சில புறஜாதி கோணம் வந்துட்டு, சில அசம்பந்தங்கள் வந்து விட்டது. இப்ப கர்த்தர் சொல்றார், நான் மறுபடியும் உயர்த்த விரும்புகிறேன். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அதுக்காக பின்மாறி மழை பெய்ய போகிறது. வறண்ட நிலத்துல கர்த்தருடைய ஆறுகளை அனுப்ப போகிறார். காய்ந்து போன நிலத்துல கர்த்தருடைய மழை பெய்ய போகிறது. உர்ராபா ஷாதா டர்ராமாலா எல்லா கரங்களை தட்டி கர்த்தர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மறுபடி நம்மை செழிக்க பண்ணுகிற கர்த்தர், மறுபடி நம்மை தூக்கி நிறுத்துகிற கர்த்தர், நல்ல கரங்களை தட்டி நல்ல பேரோசுள்ள கைத்தாளங்களோடு, ஆமே சத்ருவே நான் விழுந்து போவதில்லை, சத்ருவே நான் இழந்து போவதில்லை, நம்மை அழைத்தது ஆண்டவர், ஆனா பிசாசி ஏமாத்தி வைச்சிருந்தா, இன்னைக்கு மறுபடியும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, ஓ ரபா ஷட ரபா நக ரபா ரபா, பின்மாரியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும், பின்மாரியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும், இறங்கிடுமே, நல்ல கரங்களை தட்டி முழு உற்சாகத்தோடு முழு பலத்தோடு அர்ப்பணித்து பாடுவோம். எனக்கு அபிஷேகம் எனக்கு வேணும்ப்பா, நான் மறுபடியும் புதுப்பிக்கப்பட விரும்புகிறேன், என் வாய் வார்த்தைகளை பார்வையில என் இயல்பில நான் உமக்காய் வாழ விரும்புகிறேன். ஐயா அப்படி அக்கினி வல்லமை இறங்கட்டும், சோர்ந்து போன எலும்பு பள்ளத்தாக்கில போல நான் விழுந்து போய் கிடக்கிறேன், மறுபடியும் உயிர்ப்பீங்க ஆண்டவரே, மறுபடியும் உயிர்ப்பீங்க ஆண்டவரே, ஆமே ஆமே ஆமே, எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக தரிசனம் உரைத்திடவே செல்வோ. எலும்பு பள்ளத்து உலர்ந்து போன எலும்புகளை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் பக்தி விருத்தி அடை செய்ய அவர் நம்ம உயிர்ப்பிக்க போகிறார். அந்த அபிஷேகங்களை இறங்கி ஆமே ஆமே ஆமே, தரிசனம் உரை இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரு காற்றாக விசிடுமே, அக்கினியாயிரங்கி புதுப்பிக்கும் ஆவியான
ஆவியானவர் உலந்து போன ஜெப வாழ்க்கை மறுபடியும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உலந்து போன பரிசுத்த வாழ்க்கை மறுபடியும் கொடுக்கிற ஆவியானவர் ஆமென். சீனாய் மலையின் மேலே, சீனாய் மலையின் மேலே அக்கி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. கேளுங்கப்பட சீனாய் மலை அந்த பச்சை இருந்த அக்னி மலை என் மேல் பெய்யட்ட ஐயா, என்னை அக்னியை மாற்றுங்க ஆண்டவரே. மறுபடியும் நான் உமக்காக கொழுந்து விட்டு எரியணும், கொழுந்து விட்டு எரியணும். அக்னியாய் என்னை மாற்று, வல்லமை என்னை மாற்று. ரட்ட ரோட்ல விழி கொட்டற முச்சகலம் அபிஷேகம். மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. அவே பின்மாறி நல்ல கரங்களை தட்டி முழு மனதோட முழு பலத்தோட ஆவியை நிரப்புங்க. அவிசுவாசம் மாறட்டும். இருக்கிறது. நாங்கள் உம்மிடத்தில் வந்தவங்க சில தவறான காரியங்களில் ஈடுபட்டதுனால எங்கள் பக்தி, எங்கள் விசுவாசம், எங்கள் ஜெபம், பரிசுத்தம் குறைந்து விட்டது. இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம் வந்த எல்லா பிள்ளைகள் மேலும் கர்த்தரி புதிய கிருபை இறங்கினபடினாலே, ஆண்டவர்களை ஆசிரியத்தபடினாலே சோதரும் தொடர்ந்து நடத்தும் கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். துதிகரம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.